بسم الله الرحمن الرحيم يدعون إلى الخير ويأمرون بالمعروف وأولئك هم المفلحون ولا تكونوا كالذين تفرقوا واختلفوا من بعد ما جاءهم البينات وأولئك لهم عذاب عظيم يوم تبيض وجوه وتسود وجوه فأما الذين اسودت وجوههم أكفرتم بعد إيمانكم فذوقوا العذاب بما كنتم تكفرون الذين ابيضت وجوههم ففي رحمة الله هم فيها خالدون تلك آيات الله نتلوها بالحق وما الله يريد ظلما للعالمين ولله ما في السماوات وما في الأرض وإلى الله ترجع صدق الله العظيم. தாருல் இஹ்லாஸினுடைய தலைமை ஆசிரியர் மௌலானா இர்ஷாத் அகமது காஷிஃபி அவர்கள் இப்பொழுது வரவேற்புரை ஆற்றுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுல்லாஹல் அஸீம், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத், ஃபக்கத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. சதக் அல்லாஹுல் அஸீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மிகப்பெரிய நோக்கத்திலே ஒரு நீண்ட நெறிய ஒரு சிந்தனையிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த தாருல் இஹ்லாஸ் மதரசாவுடைய முதலாவது ஆண்டு விழாவிற்காக வேண்டி
ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய அனைத்து நோக்கங்களையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக கபூல் செய்வானாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனில் இல்ம் என்பதை பற்றி சொல்லுவான். இர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். ஈமான் கொடுக்கப்பட்டவர்களையும் அடுத்தபடியாக மார்க்க கல்வி கொடுக்கப்பட்டவர்களையும் அல்லாஹு தஆலா பல படித்தரங்கள் உயர்த்துகிறான், உயர்த்துவான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். அடுத்தபடியாக அந்த கல்வியை பெற்ற மார்க்க அறிஞர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹுவை அஞ்சுபவர்கள் எல்லாம் அல்லாஹுவை சரியான முறையில் அறிந்து அல்லாஹுடன் தொடர்பு கொண்ட மார்க்க அறிஞர்களே என்பதாக அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா சொல்லுவான். ஆக மார்க்க அறிவு, இந்த இல்ம் என்ற விஷயத்தை இந்த உலகத்தில் ஒரு சாராருக்காக வேண்டி மட்டிடப்பட்ட இந்த நோக்கங்களை எல்லாம் மாற்ற வேண்டும். மார்க்க அறிஞர்கள் என்றால் இந்த முசல்லாவிற்கு மட்டும் சொந்தக்காரர்கள் அல்ல, இந்த சமுதாயத்தை அவர்கள் கட்டி ஆள வேண்டும், அந்த பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது என்ற ஒரு நன்னோக்கம், இதுதான் ஒவ்வொரு ஆலிமுடைய நோக்கம், அதற்காக வேண்டித்தான் உருவாக்கப்படுகிறார்கள். அன்னல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், குல்லுக்கும் ராயின் வ மஸ்ஊலுன் அன் ரஈயதிஹி. ஒரு ஹதீஸ், நீங்கள் அனைவர்களும் பொறுப்புதாரிகளாக இருக்கிறீர்கள், உங்களுடைய பொறுப்புகளை பற்றி கேள்வி கேட்கப்படுவீர்கள். இந்த ஹதீஸ் நபியே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து ஒவ்வொரு சாராரையும் எடுத்து சொல்வார்கள். ஃபல் இமாமு ராயின் வ ஹுவ மஸ்ஊலுன் அன் ரஈயதிஹி வ ரஜுலு ராயின் வ ஹுவ மஸ்ஊலுன் அன் ரஈயதிஹி والمراه راعيه في مال زوجها وهي مسؤوله عن رعيتها என்பதாக அன்னல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருவர்களையும் இமாமில் முதல் கொண்டு வீட்டில் உள்ள ஆண்கள் பெண்கள் இப்படியாக நபியே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அதில் முதல் கட்டமாக இமாமை எடுத்து சொல்கிறார்கள். ஒரு பள்ளிவாசலுடைய இமாம், ஒரு ஆலிம், மார்க்க அறிஞர் என்பவர் இந்த முசல்லாவிற்கு தொழு வைத்து விட்டு இரண்டு பிரசங்கங்கள் செய்துவிட்டு அவருடைய உரையாய் அவருடைய பயானை இதை மட்டும் முடித்துவிட்டு செல்பவர் அல்ல. சமுதாயத்தை கட்டி காக்க வேண்டும், எல்லா விதமான அறிவுகளும் அவர்களுக்கு இருக்க வேண்டும். ஆனால் இந்த காலகட்டம், இந்த சூழ்நிலை எப்படி மாற்றிவிட்டது என்றால், மார்க்க அறிஞர்களா அவர்களுக்கு உலகத்தை பற்றி தெரியாது. ஏதாவது அந்த மார்க்க அறிஞர் தெரிவதாக எடுத்து சொன்னால் கூட, ஹஜரத் நீங்கள் நிறுத்தி விடுங்கள், அதை உங்களுக்கு என்ன தெரியும் என்பதாக மட்டம் தட்டக்கூடிய காலங்கள் எல்லாம் மாற வேண்டும். மார்க்க அறிஞர்கள் அன்று இருந்ததை போல, இது புதிய கலாச்சாரம் கிடையாது, இது புதுமையாக உருவாக்கப்பட்டது கிடையாது, எல்லா இமாம்களும் அப்படித்தான் இருந்தார்கள். இதற்கு முன்னால் சென்ற இமாம்கள் எல்லாம் அப்படித்தான் இருந்தார்கள். இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கற்ற அந்த மருத்துவ கலையை போன்று இன்று நாம் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட எல்லா கலைகளும் இருக்கிறது. மார்க்க அறிஞராக வெளியே வருபவர் கட்டிட கலையை கற்று வருகிறார், எப்படி பேச வேண்டும் என்ற லாஜிக், அந்த மந்திக்கை கற்று வருகிறார். ஒரு ஆலிமிடத்தில் நீங்கள் எப்படி பேசினாலும் அவனால் பேச முடியும். வழக்கறிஞர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் ஒரு ஆலிம் உருவாகி வருகிறார். சிராஜி என்ற கணிதம் இருக்கிறது, ஹுலாசத்தில் ஹிசாப் என்ற கணிதவியல் இருக்கிறது. அவர்கள் போடக்கூடிய கணிதத்தை நம்மால் போட முடியாது. இன்று அதெல்லாம் மாற்றப்பட்டு அது ஒரு கோணமாக ஆக்கப்பட்டு, உலகமா அவர்கள் இவர்கள் தான், மார்க்கமா இவர்கள் தான், அப்படி கிடையாது. மார்க்க அறிஞர்கள் எல்லாவற்றையும் ஆள வேண்டும் என்ற நன்னோக்கத்திலே நம்முடைய மதரசா ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இந்த மதரசாவை இந்த உலகத்திற்கு, இந்த சமுதாயத்திற்கு நல்ல ஒரு முன்மாதிரியாக, சமுதாயத்தை இன்று இருக்கக்கூடிய இழி நிலையை விட்டும், அவர்கள் செல்லக்கூடிய பலதரப்பட்ட வழிகளை விட்டும், அவர்கள் எல்லாம் அரவணைத்து செல்லக்கூடிய நல்ல மார்க்க அறிஞர்களாக இன்ஷா அல்லாஹ் உருவாக வேண்டும் என்ற நன்னோக்கத்தில் நம்முடைய மதரசா ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மதரசாவுடைய முதலாவது ஆண்டு விழாவில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா நம்முடைய நோக்கத்தை அல்லாஹ் பரிபூர்ணப்படுத்தி, இந்த விழாவினுடைய நோக்கத்தையும் அல்லாஹ் பரிபூர்ணப்படுத்தி தருவானாக.
இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய ஆசிரியர்களுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய ஆசிரியர் தந்தை ஹஜரத் அக்கதஸ் தாமத் பரக்காத்துகும் அவர்களையும் மற்றுமுள்ள ஆலிம் பெருமக்களையும் இந்த மஸ்ஜிதனுடைய நிர்வாகிகளையும் அனைத்து மஸ்ஜிதின் நிர்வாகிகளையும் மாணவ சகோதரர்களையும் இன்னும் இந்த மாணவர்களுடைய தாய்மார்களையும் எனது சார்பாகவும் இந்த தாருல் இஹ்லாஸ் ட்ரஸ்டின் சார்பாகவும் வருக வருக என மனமார்ந்து வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து அல்ஹாஜ் தாவூத் பாட்ஷா அவர்கள் தலைமையுரையாற்றுவார்கள். அன்னாருடைய கல்லூரி வளாகத்தில்தான் தாருல் இஹ்லாஸ் ஷரியத் கல்லூரி செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அவர்களுடைய ஆயுளை நீளமாக்கி உடலையும் ஆரோக்கியமாக்கி இந்த சமுதாயத்திற்கான பணிகளை மென்மேலும் செய்வதற்கு ஆக்கமும் ஊக்கமும் அளிப்பானாக. அவர்களுடைய அந்த முயற்சியினால் எடுக்கப்பட்ட இடத்தில் அல்லாஹ் தன்னுடைய இல்ம் விருத்தியாகுவதற்காக வேண்டி தேர்ந்தெடுத்திருக்கின்றான். இதனுடைய பலனை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இம்மையிலும் மறுமையிலும் அவர்களுக்கும் அவர்களுடைய சந்ததிகளுக்கும் தொன்று தொட்டு அளித்து வருவானாக. இப்பொழுது அவர்களை தலைமையுரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அவர்களுடைய ஆர்டிபி காலேஜ், இது தஞ்சாவூர் பாபநாசத்தில் இருக்கின்றது. ஏறத்தாழ மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட அந்த கல்லூரி, அதில் பள்ளிக்கூடமும் நடைபெற்று வருகின்றது, கல்லூரிகளும் நடைபெற்று வருகிறது. அதன் கூடவே இப்பொழுது நாம் தாருல் இஹ்லாஸ் என்ற இந்த ஷரியத் கல்லூரியையும் இணைத்திருக்கின்றோம். இதுவும் அங்கு அல்ஹம்துலில்லாஹ் தொடர்ந்து முதலாம் ஆண்டு முடிந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டிற்கான சேர்க்கையை நோக்கி இருக்கின்றது. உள்ளே பல்வேறு விதமான கல்லூரிகள் இருப்பதன் காரணமாக தாருல் இஹ்லாஸில் பயிலக்கூடிய ஆலிம் பெருமக்கள் அந்த கல்லூரி கலை அறிவியல் கல்லூரியினுடைய வேறு பல துறைகளையும் தேர்ந்தெடுப்பதற்கான வசதியும் அங்கு நமக்கு காணப்படுகிறது. எனவே இந்த மாணவர்களை சிறந்த முறையில் உருவாக்குவதற்கு அது ஒரு நல்ல தளமாக அமைந்திருக்கின்றது. இப்பொழுது அவர்கள் உங்களுக்கு மத்தியிலே தலைமை உரையாற்றி வருகின்றார்கள். அன்பும் பண்பும் அறிவும் ஆற்றலும் நிறைந்த இங்கு வருகை தந்திருக்கின்ற சகோதரர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற மன்சூர் மௌலானா அவர்களே, கான் பாக்கவி அவர்களே, எனக்கு பின்னால் விரிவாக பேச இருக்கின்ற சகோதரர் சிஎம்என் சலீம் அவர்களே, இங்கே இக்லாஸ் என்ற அமைப்பினுடைய துணைத்தலைவராக இருக்கின்ற முனைவர் டாக்டர் இஸ்மாயில் சேட் அவர்களே, இப்பள்ளியினுடைய நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்று தாருல் இஹ்லாஸ் அரபி கல்லூரியுடைய முதலாம் ஆண்டு நிறைவு விழா நடைபெறுகிறது. கடந்த ஒரு வருடத்திற்கு முன் இதை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி என்னிடம் அனுமதி பெற்று கடந்த ஒரு வருடமாக இந்த தாருல் இஹ்லாஸ் என்ற அரபிக் கல்லூரி நடந்து வந்து கொண்டிருக்கிறது. அதில் 19 மாணவர்கள் இப்பொழுது பயின்று கொண்டிருக்கிறார்கள். இதை தொடர்ந்து அடுத்த வருடங்களில் 40 அல்லது 50 மாணவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக இருக்கிறார்கள். அனைவர்களும் அங்கு சேர்ந்து பயனடைய வேண்டும். பயனடைவதற்காகத்தான் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய தேவை குறிப்பாக இளைஞர்கள் 14 வயது 15 வயதிலிருந்து 25 வயது வரை அவர்கள் சரியாக வழிகாட்டப்பட வேண்டும். சரியான வழிகாட்டப்படாததால் இன்று பல்வேறு அமைப்புகளில் நம்முடைய முஸ்லீம் சமுதாயத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் அதே நேரத்தில் சில நேரங்களில் புரியாமல் நடந்து கொள்வதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
இன்று இந்த இக்லாஸ் ட்ரஸ்ட் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கையிலே ஏற்றிருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளாக தாருல் இக்லாஸ் என்பது நமது பிளஸ் டூ எக்ஸாமினேஷனில் உள்ள மாணவர்களை, முதல் ஆண்டு 86 மாணவர்களையும், அடுத்த ஆண்டு 141 மாணவர்களையும் தேர்ந்தெடுத்து நல்ல ஒரு கல்வியை பாபநாசத்தில் உள்ள ஆர்டிபி கல்லூரியில் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 86 மாணவர்கள் முதல் வருஷம் பரீட்சை எழுதலில் 86 பாருமே வெற்றி பெற்றார்கள். 100% ரிசல்ட். அவர்களில் பலர் இன்று மருத்துவக் கல்லூரியில் இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டில் 141 மாணவர்கள் இப்பொழுது பரீட்சை எழுதியிருக்கிறார்கள். அவருடைய ரிசல்ட்டிற்காக, முடிவு தெரிவதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நிச்சயமாக 141 மாணவர்களும் முழுமையாக வெற்றி பெறுவார்கள். அது மாத்திரமல்ல, இந்த டார்லி கிளாஸ் டெஸ்ட் ஒரு சரியான நேரத்தில் ஒரு சரியான பாதையை தன்னுடைய கையிலே எடுத்திருக்கிறது. ஒரு பக்கம் மதரசாக்கள் நடத்துவதற்காக டார்லி கிளாஸ் அரபிக் கல்லூரி, இன்னொரு பக்கம் பிளஸ் டூவிலே நன்கு ஏழை மாணவர்கள், நல்ல மதிப்பெண் பெற்றவர்கள், படிக்க வசதி இல்லாதவர்களுக்கு இலவச உணவு, இலவச தங்க விடுதி, இலவச உடை எல்லாமே இலவசம் கொடுத்து அவர்களை படிக்க வைத்து நிறைய மதிப்பெண்களை பெறுவதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். கடந்த 2 ஆண்டுகளாக காலை 4:30 ஆரம்பிக்கின்ற அந்த படிப்பு இரவு 10:30 வரையில் தொடர்கிறது. லீவெல்லாம் வாரத்தில் 1 நாள் கூட லீவு கிடையாது. வருடத்திலே 2 பிறநாளைக்காக லீவு விடப்படுகிறது. அவர்கள் டெலிஃபோனிலே பேச முடியாது, அங்கே டிவி வசதி கிடையாது. படிப்பு ஒன்றை மட்டுமே கணக்கில் வைத்துக்கொண்டு இந்த முயற்சியை டார்ல் கிளாஸ் என்ற அமைப்பு கையிலே எடுத்துக்கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது, நான் ஏற்கனவே சொன்னது போல 15 வயதிலிருந்து 25 வரை உள்ள மாணவிகள் சரியான வழிகாட்டப்பட வேண்டும். அந்த வழிகாட்டப்படுவதற்காக இங்கே அமர்ந்திருக்கின்ற கான்பாக்கியவர்களும் சேமன் சலீம் அவர்களும் பல வருடங்களாக இதனை கையிலே எடுத்துக்கொண்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அவர்கள் அனைவர்களுக்கும் நல்வழியை காட்டுவதற்கு என்ன செய்ய முடியுமோ, என்ன செய்யலாமோ அதனை தொடர் பிரச்சாரத்தின் மூலமும், எழுத்து வடிவிலும் எழுத்து மூலமும், நம்முடைய முஸ்லீம்களுடைய பத்திரிகைகளின் மூலமும் இந்த சமுதாயம் முன்னே வருவதற்கு ஆவணம் செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த தாருல் இக்லாஸ் கடந்த 1 வருடம் பாபநாசத்திலே நடந்திருக்கிறது. அடுத்த வருடம் 40 அல்லது 50 மாதம் தேர்தல்கள் தொடர்ந்து நடக்க இருக்கிறது. இந்த வாய்ப்பினை எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு காலத்தில் வசதி நல்ல படிக்கின்ற மாணவர் மாணவிகளுக்கு வேலை படிப்பு கிடைப்பதற்கு கல்லூரிகள் இல்லை. ஏனென்றால் பணம் ஃபீஸ் கட்டினால்தான் படிக்க வேண்டிய நிலைமை. ஆனால் இன்று அந்த நிலைமை மாறியிருக்கிறது. நம்முடைய சமுதாயத்தில் உள்ள பல செல்வந்தர்கள் தானே முன்வந்து பல லட்சங்களை தந்து நம்முடைய சமுதாயத்தில் உள்ள மாணவர்களை மாணவிகளை நல்ல நிலைக்கு கொண்டு வாருங்கள், அவர்களுக்கு சரியான வழியை காட்டுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இதனோடு இல்லாமல் அடுத்து ஐஏஎஸ் அகாடமி, அழகி ஐஏஎஸ் அகாடமி என்கின்ற ஒன்றையும் தன்னுடைய பொறுப்பிலே தாருல் இக்லாஸ் ட்ரஸ்ட், மக்கா மஜீத் தாருல் இக்லாஸுடைய இக்லாஸ் ட்ரஸ்ட் தன்னுடைய கையிலே பொறுப்பில் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அந்த வகையிலும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக வந்திருக்கிறார். கடந்த வருடத்தில் 7-8 பேர் அரசாங்க துறைகளில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் சரியான வழிகாட்டப்படுகிறது. எனவே நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் வசதி இல்லாதவர்களுக்கு எடுத்து சொல்லி, அவர்களை படிக்க வைத்து சொல்லி, அவர்களுக்கான வாய்ப்பினை தருவதற்கு இக்லாஸ் ட்ரஸ்ட் தயாராக இருக்கிறது. அதனை பலரிடம் சொல்லி நீங்கள் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். நீங்கள் அனைவர்களும் பக்கபலமாக இருந்து அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். என்னை தொடர்ந்து இதை பற்றி முழு விவரம் பேசுவதற்காக கான் பாக்கவி அவர்களும் சீமன் சலீம் அவர்களும் இங்கே வீற்றிருக்கின்றார்கள். அவர்கள் முன் அவர்களை உங்களோடு உரையாட அழைத்து என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக தமிழகத்தினுடைய பட்டி தொட்டிகளில் எல்லாம் இந்த சமுதாயம் மீண்டும் அறிவு பெற்ற சமுதாயமாக மாற வேண்டும், கல்வி பெற்ற சமுதாயமாக மாற வேண்டும், இந்த உம்மத்தை ஒரு மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்பதனையே தன்னுடைய கொள்கையாக எடுத்து
எல்லா இடங்களிலும் இதை பிரச்சாரம் செய்வதோடு மட்டுமல்லாமல் ஆண்களுக்கும் பெண்களுக்குமான சரியான கல்வி பாதை எது என்பதை தேர்ந்தெடுத்து அதற்கான கல்லூரிகளையும் உருவாக்கி இந்த சமூகத்திற்கு பல்வேறு இடங்களிலே மாணவர்கள் எந்த வழியில் சென்றால் எந்த துறையை தேர்ந்தெடுத்தால் தங்களுடைய வாழ்வில் சிறப்பு பெறலாம், அதே சமயம் அல்லாஹ்விடத்திலும் குற்றவாளி ஆகாமல் நாளை மறுமையில் நிற்கலாம், எந்த கல்வி தீனுக்கு ஆபத்தானது எந்த கல்வி தீனோடு ஒட்டியது என்பதையெல்லாம் சமூகத்தினுடைய பல்வேறு மன்றங்களிலே மிக தெளிவாக எடுத்துரைத்து ஒரு சீரிய பாதையிலே சமூகம் செல்வதற்காக வேண்டியுள்ள வழிகாட்டி சமூக நீதி முரசு என்ற பத்திரிகையின் மூலமாக இதை எல்லா இடங்களிலும் தெரியப்படுத்தி தன்னுடைய இரவு பகல் வேலையாகவே இதை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கல்வியாளர் சீமன் சலீம் அவர்கள் இப்பொழுது மாற்றத்தை தேடி மார்க்க கல்வி என்ற தலைப்பில் தங்களுக்கு மத்தியிலே ஒரு சிறப்பான உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏகன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்தவனாக, பாரம்பரியமும் பண்பாடும் நிறைந்த சென்னை மக்காப்பள்ளியில் தாருல் இஹ்லாஸ் அறக்கட்டளையின் சார்பில் சீரோடும் சிறப்போடும் இறைவனுடைய அருளை பெற்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அரபிக் கல்லூரியினுடைய முதலாம் ஆண்டு நிறைவு விழா நிகழ்ச்சியினுடைய தலைவர் டாக்டர் தாவூத் பாஷா சாஹிப் அவர்களே, எங்களுடைய ஆசிரியர் மௌலானா கான் ஹசரத் அவர்களே, பள்ளியினுடைய தலைமை இமாம் மௌலானா மன்சூர் காஷிஃபி ஹசரத் அவர்களே, இந்த அரபு கல்லூரியினுடைய ஆசிரியர் பெருமக்களே, மாணவர்களே, உலமா பெருமக்களே, ஜமாத்தார்களே, இறைவனுடைய இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து இந்த நிமிடம் வரையிலும் நம்முடைய சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கை மிகுந்த ஜமாத்தார்களே, மீள் உருவாக்க பணியினுடைய தொடர்ச்சியாக இந்த அரபு கல்லூரி தன்னுடைய முதலாம் ஆண்டு நிறைவு விழா நிகழ்ச்சியை சிறப்பாக மக்களிடையே எடுத்து காட்டி வருகின்றது. இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மறுமலர்ச்சி பணி. முஸ்லிம் சமுதாயம், தமிழகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாயம் கடந்த 70 காலமாக 1950 பிறகு குடியரசு இந்தியாவில் பாதை மாறி வந்திருக்கக்கூடிய கல்வி பயணத்தை, தடம் மாறி பாதை மாற்றப்பட்டுள்ள முஸ்லிம் உம்மத்தினுடைய கல்வி பாதையை சரியான பாதைக்கு கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய பணியினுடைய அடையாளம் இந்த நிகழ்ச்சி, இந்த நிறுவனம். 1950 பின்னோக்கி ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் வரையிலும் ஒரே பாதையில் வந்து கொண்டிருந்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய அறிவு பாதை, 1950 பிறகு முற்றிலுமாக மாறியிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம் சமூகத்தினுடைய கல்வி பாதை எல்லா வகையான மாற்றத்திற்கும் எல்லா வகையான வளர்ச்சிக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது அறிவு வளர்ச்சி, கல்வித்துறை. கல்வியை சீரமைக்கின்ற போது, அதை சிறப்பாக வழிநடத்துகின்ற போது, எதிர்காலத்திற்கு திட்டமிட்டு அதை முறைப்படுத்தி எந்த ஒரு சமூகம் முழு கவனம் செலுத்தி கையாளுகின்றதோ அந்த சமூகம் மட்டுமே அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி அடையும், முழுமையான வளர்ச்சி அடையும்.
உலக வரலாற்றிலே வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய எல்லா சமூகங்களுடைய வரலாறும் அதைத்தான் காட்டுகின்றது. வேறு எதை கொண்டும் எல்லா நிலைகளையும் மாற்றி அமைத்திட முடியவில்லை. அறிவு என்ற ஒன்றில் மிகச் சரியான வேலை செய்கின்ற போது, வளரக்கூடிய தலைமுறைக்கு மிகச் சரியான பாதையை காட்டுகின்ற போது, அந்த தலைமுறை வளர்ந்து வருகின்ற போது அது அனைத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி இருக்கிறது, மாற்றி அமைத்திருக்கிறது. உலக வரலாறு சாட்சியாக இருக்கிறது, தமிழக வரலாறு சாட்சியாக இருக்கிறது. வேற எதை கொண்டும் மாற்றி அமைத்து விட முடியாது. வெறுமனே பொருளாதார மாற்றம் மாத்திரம் வளர்ச்சி ஏற்படுத்தி விடுமா என்றால் மிகப்பெரிய வீழ்ச்சியை ஏற்படுத்தும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5.6% 44 லட்சம் முஸ்லிம்கள், 22 லட்சம் பெண்கள், 22 லட்சம் ஆண்கள், இதுதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் உம்மத், அரசு கொடுக்கின்ற கணக்கு. இந்த 44 லட்சம் பேரும் பணக்காரரா மாறிடுறாங்க. அதை விட ஆபத்து சமுதாயத்துக்கு வேற எதுவுமே கிடையாது. அவ்வளவு பெரிய சோதனை நடக்கும், அவ்வளவு பெரிய குற்றங்கள் நடக்கும். எல்லாத்தையும் படிக்க வச்சு டாக்டர் ஆக்கிறோம், இன்ஜினியர் ஆக்கிறோம், அது இன்னும் பெரிய சீரழிவுல கொண்டு போய் விடும். எது மிகச் சரியான மாற்றத்தை ஏற்படுத்தும், ஒட்டு மொத்தமாக வளர்ச்சி ஏற்படும், ஒரு கன்சாலிடேட்டட் வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னா, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் காட்டிய அறிவு பாதையில் முஸ்லிம் சமூகம் துவக்கத்திலிருந்தே வருகின்ற போது, குழந்தை பருவத்திலிருந்தே அந்த கல்வி முறையில் பயின்று வருகின்ற போது, அது அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி அடைந்த சமூகமாக மாறும். கல்விதான் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி இருக்கிறது, வேறு எதற்கும் கிடையாது. அதிலும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் காட்டிய கல்விக்கு மகத்துவமான வளர்ச்சி இருக்கிறது. உலக சமூகத்தில் தலைமை ஏற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த கல்வி முறை நமக்கு வழங்கும், வழங்கி இருக்கிறது. என்ன ஆதாரம் வழங்குகிறதுக்கு, என்ன உத்தரவாதம் கேட்கிறா நீங்க? அந்த கல்வி மட்டும்தான் முஸ்லிம் உம்மத்தை வளர்ச்சி அடைய செஞ்சிருக்கிறது. வேற எந்த கல்வியும் வளர்ச்சி அடைய செய்யல, சமூகமாக வளர்ச்சி அடைய செய்யல. கல்வி எல்லாத்தையும் மாத்தும். மகத்துவமான முறையில் உலக தலைமை ஏற்கிறதா இருந்தா, உலகத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய அந்த அதிகாரத்தை ஆற்றலை எது தரும் என்றால், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் காட்டிய கல்வி முறை. அதுதான் காட்டி இருக்கிறது. சாதாரணமாக எல்லோரும் படிக்கக்கூடிய வழிமுறையை பிற பிற சமூகங்களை மாற்றிருக்கிறது, அதுவும் வளர்ச்சி அடைய செய்யும். உதாரணத்துக்கு இன்னைக்கு நாடார் சமூகத்தினுடைய நிலையை பாருங்க. சரியா 100 வருஷத்துக்கு முன்னால 1916 நாடார் சமூகம் குறித்து மக்கள் என்ன பேசுவாங்க, 2016 நாடார் சமூகம் குறித்து என்ன பேசுவாங்க? பெரியவர்கள் இருந்திருக்கக்கூடிய அவை தமிழகத்தினுடைய சோசியாலஜி சமூகவியல் வரலாறு படிக்கக்கூடியவங்களுக்கு தெரியும். 100 வருஷத்துக்கு முன்னால பார்த்தாலே தீட்டு என்று சொல்லக்கூடிய சமூகமாக, ஒதுக்கப்பட்ட சமூகமாக இருந்துச்சு. வெளிப்படையே சொல்லுவாங்க, பல்லனையும் பறையனையும் தொட்டால் தீட்டு, சாணார்களை பார்த்தாலே தீட்டு. இவர்கள் இருவரையும் 16 அடி வச்சா சாணார்களை 32 அடி தள்ளி வை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மன்சூர் காஷ்மீர் ஹசரத் அவங்க பிறந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் இருக்கு பாருங்க, தூத்துக்குடி, விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டம். இந்த 4 மாவட்டமும் இந்த 100 ஆண்டுகளில் இந்த மாவட்டத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய நாடார் சமூகத்தினுடைய வளர்ச்சி. பார்த்தால் தீட்டு என்று புறந்தள்ளப்பட்ட சமூகம் இன்னைக்கு நாடார் சமூகத்தை நம்ம எப்படி கூப்பிடுறோம், என்ன சொல்லி கூப்பிடுறோம், எப்படி 100 வருஷத்துல வித்தின் 100 இயர்ஸ்ல மாறிடுச்சு பாருங்க. திருச்செந்தூர் முருகன் கோயில் இருக்குது, தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு தெரியும். திருச்செந்தூர் முருகன் கோயில்ல எல்லா சமூகமும் உள்ளே சென்று முருகனை வழிபடலாம். நாடார் சமூகத்து சாணார்கள் மாத்திரம் அந்த காம்பவுண்ட்ல ஒரு ஓட்டை போட்டு வச்சிருப்பாங்க. அந்த ஓட்டை வழியா வெளியே நின்றுக்கிட்டு தான் பார்க்க முடியும். உள்ளே செல்ல இயலாத அளவிற்கு தடை இருந்தது திருச்செந்தூர் முருகன் கோயில. இன்னைக்கு அந்த கோயிலினுடைய அறங்காவலர்கள் மிகுதியானவர்கள் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள். படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் கிடையாது. தெருக்களிலே படித்தவர்கள் வாழ்ந்த தெருக்களிலே நடப்பதற்கு தடை. அதை விட வேற எந்த சமூகமும் சந்திக்காத ஒரு கொடுமை, அதாவது கல்வி மறுக்கப்பட்டது, சமூக ரீதியாக ஒதுக்கப்பட்டது, சமூக ரீதியாக ஏறி மிதிக்கப்பட்ட சமூகம். வேற எந்த சமூகத்துக்கும் நடக்காத கொடுமை. எல்லா சமூகத்து பெண்களும் தோளை மறைத்துக் கொண்டு, அதாவது மார்பகங்களை மறைத்துக் கொண்டு செல்லலாம். நாடார் சமூகம் பெண்கள் மாத்திரம் தெருவிலே நடக்கின்ற போது மார்பகத்தை மறைக்காமல் செல்ல வேண்டும், சட்ட போடாமல் போகணுங்கிறது திருவாங்கூர் சமஸ்தானத்தினுடைய அரச உத்தரவு. வேற அங்க இருக்கிறவன் இங்க இருக்கிறவன் உயர் சாதிக்காரன் ஆதிக்க சாதிக்காரன் போடல, இட்ஸ் கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் இருந்துச்சு.
ஒரு அமெண்ட்மெண்ட் இருந்துச்சு. திருவாங்கூர் சமஸ்தானத்தினுடைய அரச உத்தரவு, நாடார் சமூகத்து பெண்கள் தோளிலே தோளை மறைத்துக் கொண்டு, மார்பகங்களை மறைத்துக் கொண்டு செல்லக்கூடாது, தாலி அணியக்கூடாது. 100 வருஷத்துக்கு முன்னால ஒரு சமூகம், இந்த நம்மளோடு சேர்ந்து வாழ்ந்த சமூகத்தினுடைய நிலை எப்படி மாறி போயிருக்கு பாருங்க. தாலி கட்டக்கூடாது, தாலி கட்டினால் அதற்கு வரி செலுத்த வேண்டும், மார்பகங்கள் பெரிதாக இருந்தால் அதற்கு வரி கட்ட வேண்டும், தாலியை கட்டினா தாலி அறுப்போன்னு சொல்லி ஒரு இடத்துல வச்சு தாலியை அறுத்தாங்க. தாலி அறுத்தாஞ்சந்தன்னு ஒரு ஊர் இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தில், தாலி அறுத்தாஞ்சந்தன்னு ஒரு ஊர் பேரே இருக்குது. முளைவரி கட்டினார்கள், மார்பகங்களை பெரிதாக வைத்து அதுக்கு வரி கட்டணும். இவ்வளவு கொடுமைகளை சந்தித்த சமூகம் இந்த 100 வருஷத்துல எப்படி மாற்றம், தலைகீழ் மாற்றம் ஏற்பட்டுச்சு. அந்த சமூகத்தில் உருவாகி வந்த சில தலைவர்கள் சரியான வளர்ச்சிக்கு, நிரந்தரமான வளர்ச்சிக்கு எது தீர்வு என்பதை ஆய்வு செய்தார்கள். கல்வி ஒன்றே நம் சமூகத்தை மாற்றி அமைக்கும். எது கல்விங்கிறதுக்கு அவங்களுக்கு அவசியம் இல்லை, எது அவங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்குமோ அதுதான் கல்வி நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எது கல்விங்கிறது அவங்களுக்கு கவலை இல்லாத விஷயம், ஆனா அந்த கல்வியை முழுமையாக நம் சமூகத்துக்கு கொடுக்கணும் சொல்லி எல்லா நாடார் சமூகத்து பெண்களுக்கும் ஒரு பானையை, மண்பானையை கொடுத்தாங்க. இதெல்லாம் அவங்க உங்க வீட்டில் வச்சுக்கோங்க, மத்தியானம் சோறு ஆக்கும் போது இல்ல கஞ்சி காய்ச்சும் போது நீ பெத்த பிள்ளைக்கு எப்படி ஒரு புடி அரிசி அள்ளி போடுவியோ அதே மாதிரி உன்னுடைய அடுத்த சந்ததி, உன் இனத்தினுடைய சந்ததி இதையும் மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு புடி அள்ளி இந்த பானையில போடு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த 3-4 மாவட்டம், விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டம், இந்த 4 மாவட்டத்துக்கும் கொடுத்தாங்க. எல்லா பெண்களும் அது போலவே செய்தார்கள். வீட்டில் சட்டியை வச்சு தான் பெத்த பிள்ளைக்கு ஒரு புடி அரிசி அள்ளி போடும்போது எதிர்கால சந்ததிக்கு, சந்ததியினுடைய வளர்ச்சி, இந்த கொடுமையிலிருந்து மாறணும் சமூக, கொடுமையிலிருந்து இந்த அவமானத்திலிருந்து மாறணும் சமூகம் நினைச்சு நினைச்சு எல்லா பெண்களும் அள்ளி போட்டாங்க. இந்த சட்டி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து அதை காசா மாத்தி விருதுநகர்ல முத முதல்ல ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க. அந்த ஸ்கூல்ல தான் காமராஜர் படிச்சு வந்தார். ஆரம்ப பள்ளிக்கூடம் காமராஜருக்கு எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பானைகள் எல்லாம் கலெக்ட் பண்ணப்பட்டு பிடியரிசின்னு சொல்லுவாங்க, அது எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து அதுல ஆரம்பிக்கப்பட்ட பள்ளிக்கூடத்துல, பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சாங்க. கோயிலுக்குள்ள வரக்கூடாது, நீ என்னடா கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றது, நான் கோயிலே கட்டுறேன்னு சொல்லி கோயிலே கட்டினாங்க. ஏன் சாமியை கும்பிடக்கூடாது, ஓ சாமி நீனே வச்சுக்க, ஏன் பரம்பரையில என்னுடைய சாதியில யார் என் இனத்துக்காக போராடி உயிர் நீத்திருக்கிறானோ, பழியாக்கப்பட்டிருக்கிறானோ, படுகொலை செய்யப்பட்டிருக்கிறானோ அவனே என் காவல் தெய்வம் சொல்லி சொடலை, ஐயனாரு, பேச்சு இதெல்லாம் சிறு தெய்வங்கள் யாரும் கிடையாது. அவங்களுக்கு ஒரு 200 வருஷத்துக்கு 300 வருஷத்துக்கு முன்னால இந்த சமூகத்தினுடைய நிலைக்காக போராடியவர்கள், அவர்களை தெய்வங்களாக மாற்றி கோயிலை கட்டினார்கள். ஓன் கோயிலுக்கு நாங்கள் வரணும் அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க, காலேஜ் ஆரம்பிச்சாங்க. வியாபாரம் செய்யறதுக்கு காசு வேணுமே, எல்லாம் ஒன்னா சேர்ந்து மகமேண்ட ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை போட்டு சேர்த்தாங்க. ஒரு கூட்டு முயற்சிக்கு வந்தாங்க, நெருக்குதல் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக ஒரு கூட்டு முயற்சிக்கு வந்து பணம் சேர்த்து பணம் சேர்த்து புதுசா தொழில் ஆரம்பிக்க கொடுத்து கொடுத்து உதவி செஞ்சாங்க. மார்வாடி செய்யறாம பாருங்க, அந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு கொடுப்பான், தோத்து போச்சா 2வது ட்ரிப்பு கொடுப்பான், தோத்து போச்சா 3வது ட்ரிப்பும் கொடுப்பான். இந்த கடல்ல விழுந்தோம்னு வச்சுக்கோங்க, தண்ணியில விழுந்தோம்னு வச்சுக்கோங்க, தண்ணி என்ன பண்ணும், உள்ள விழுந்தவனே ஒரு ட்ரிப்பு தூக்கி விடும், அப்படியே 2வது ட்ரிப்பும் போய் 2வது ட்ரிப்பு மெதுவாக தூக்கி விடும், 3வது ட்ரிப்பு அப்படியே கொண்டு போய் சாய்ச்சிடும். 2 சான்ஸ் கொடுக்கும் தண்ணி, கடல்ல விழுந்தாலும் அதுதான். அந்த மாதிரி கடல்ல விழுந்தாலும் சரி, தொழில் தோத்து போனாலும் மார்வாடி சமூகத்தில் அந்த வாய்ப்பு இருந்துச்சு, நாடார் சமூகம் சிந்திச்சு அந்த கலெக்டிவ் எஃபர்ட் என்னான்னு ஒரு பேங்கா மாறினுச்சு. எந்த சமூகத்துக்கு, ஒரு சாதி சார்ந்த சமூகத்துக்கு தனி வங்கி இருக்குது, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் சொல்லி எந்த சமூகத்துக்கு இருக்குது சொல்லுங்க. 100 வருஷத்துக்கு முன்னால அந்த சமூகத்தினுடைய நிலை என்ன, விருதுநகர் மாவட்டம் 10வது வகுப்புல கடந்த 10 வருஷமா பாருங்க 97% சக்சஸ் ஃபர்ஸ்ட் வருது விருதுநகர் மாவட்டம். நாடார் சமூகத்து மாணவர்கள் அங்க இருக்கக்கூடிய சில பல்கலைக்கழக நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் இருக்கு, டீம்டு யூனிவர்சிட்டிஸ், அதுல வந்துட்டு வேறு எங்கும் இல்லாத சில பெக்யூலியரான கோர்ஸ் அங்க வச்சிருக்கிறாங்க. கலசலிங்கம் பல்கலைக்கழகம் இன்னும் நிறைய இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது, தூத்துக்குடியில் இருக்குது, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது, திருச்செந்தூர் ஆதித்தனார் காலேஜ் இருக்குது. இப்போ யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நீங்கள் எழுதணும் அப்படின்னு சொல்லி சொன்னால்
இல்ல போலீஸ் ட்ரைனிங் 3 மாசத்துக்கு போலீஸ்ல சேர்றதுக்கு பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க நாடாருன்னு நீங்க காட்டினீங்கன்னா போதும், 3 மாசம் உட்கார வச்சு உங்களுக்கு சாப்பாடு போட்டு ட்ரைனிங் போட்டு பயிற்சி கொடுத்து அனுப்புறாங்க. ஒரு சமூகத்தை அப்லிப்ட் பண்றதுக்கான வழிமுறை பாருங்க. தொடர்ச்சியாக அந்த சமூகத்திலே ஒரு 100 ஆண்டுகளிலே பல தலைவர்கள் உருவாகி வந்தவர். அதுல ஒருத்தர் தான் முத்துக்குட்டிசாமின்னு சொல்லுவாங்க, ஐயா வைகுந்தரம், ஐயாவளி ஐயாவளின்னு சவுப்பு டர்பன் கட்டிக்கிட்டு இருப்பாங்க பாருங்க. நாங்கள் இந்துக்களே கிடையாது அப்படின்னு சொல்லி பகிரங்கமா அறிவிச்சுட்டு சாதியத்துக்கு எதிராக போராடியவர்கள் எல்லாம் அந்த 100 வருஷத்துல நடந்திருக்கிறது. இன்னைக்கு தமிழகத்துல வணிகத்தில் முதன்மையான சமூகம் என்று அறியப்பட்ட முஸ்லிம் சமுதாயம், இது ஒரு வியாபார சமூகம் என்றுதான் அறியப்பட்டிருக்கிறது. தமிழக முஸ்லிம் சமுதாயம், கேரள முஸ்லிம் சமுதாயம், இலங்கை முஸ்லிம் சமுதாயம், இது ஒரு வணிக சமூகம். எப்பயிலிருந்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த நபித்தோழர்கள் கடற்கரை பகுதிக்கு பழவேற்காடிலிருந்து மங்களூர் வரையிலும், இந்த இருக்கக்கூடிய பழவேற்க இந்தியாவினுடைய யூ வடிவ மேப் இருக்கு பாருங்க, அந்த யூ வடிவத்தினுடைய கடலோர பகுதிகள் எல்லா இடத்திலையும் வணிகத்திற்கு வரும்போது அவர்கள் மூலமாக இஸ்லாத்தை தழுவிய நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் செய்த அதே தொழிலை வணிகத்தையே பின்பற்ற துவங்கினார்கள். அதற்கு முன்னாலேயே தமிழர்களாக இருக்கக்கூடிய சமூகம் வணிகத்தில், கடல் வழி வணிகத்தில் ஈடுபட்டது. அதன் பிறகு முஸ்லிம்களானதுக்கு பிறகு முழுக்க முழுக்க அந்த வணிக தொடர்பாகவே இருந்துச்சு. இன்னைக்கு என்ன மாறி போயிருக்குன்னா, 2ஆம் நிலைக்கு 3ஆம் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது முஸ்லிம் சமுதாயம். 1965 பிறகு இது மாத ஊதிய சமூகமாக மாறிடுச்சு. சர்வீஸ் செக்டார் பெருகி வந்தோடனே ஐடி கம்பெனிஸ்ல போறது, இன்ஜினியரிங் படிச்சுட்டு போய் போய் மற்ற கம்பெனிஸ்ல போய் வேலை செய்யக்கூடிய சமூகமா 1965 பிறகு மாறி இருக்கிறது. 100 வருஷத்துல அறிவை கொண்டு நாடார் சமூகம் அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி. கல்வி எதுங்கிறதுல கவலை கிடையாது. எந்த கல்வி சமூக ஸ்டேட்டஸையும் எக்கனாமிக் பொருளாதார வளர்ச்சியும் தருமோ அதுதான் கல்வி என்று அவர்களுடைய எண்ணம். முஸ்லிம்களுக்கு அப்படியா? முஸ்லிம் சமுதாயம் வளர்ச்சி அடையணும்னா ஏற்கனவே எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பார்க்காத வரையிலும் எப்படி நம்ம வளர்ச்சி அடைய முடியும்? சான்ஸே கிடையாது. ஏற்கனவே எப்படி வளர்ச்சி அடைந்திருக்கிறது? ஜவஹர்லால் நேருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்குது, வேற யாரும் தேவையில்லை. வேற யாரும் சொன்னாவது இவங்க பழைய பெருமையே பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஜவஹர்லால் நேரு சிறையில் இருக்கின்ற போது ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மகளுக்கு கடிதம் எழுதினார். மகளே மகளே, இந்திரா காந்திக்கு கடிதம் எழுதினார். உலகத்துல என்னவெல்லாம் நடந்துச்சோ எல்லாத்தையும் தொகுத்து ஒவ்வொரு இரவும் கடிதம் எழுதி கடிதம் எழுதி அனுப்புவார். அந்த கடிதங்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டு கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி வந்திருக்கு பாருங்க. உலக வரலாறு பாகம் 1, உலக வரலாறு பாகம் 2. நிறைய பிலிப் ஹிட்டி போன்றவர்கள், நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் எழுதி குவித்திருக்கிறார்கள். ஜவஹர்லால் நேருடைய அந்த உலக வரலாறு புத்தகம் சாட்சியாக இருக்கிறது. அதுல பாடமா வச்சிருக்கணும் நம்மளுடைய பள்ளிக்கூடத்திலையும் கல்லூரிகள்லையும். அதையிலும் சொல்லித்தரணும். என்ன சொல்றார் ஜவஹர்லால் நேரு? 7ஆம் நூற்றாண்டு வரையிலும் ஒரு காலம் இருந்தது. 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு அடுத்து வந்த 1000 ஆண்டுகள், அதாவது மத்திய காலம் என்று சொல்வார்கள் வரலாற்றுல. வரலாற்றை படிக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும், சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க அமர்ந்திருக்கக்கூடியவை ஆன்சியன்ட் ஹிஸ்டரி, மாடர்ன் ஹிஸ்டரி, மெடிவல் ஹிஸ்டரி, மாடர்ன் ஹிஸ்டரி என்று சொல்வார்கள். முற்கால வரலாறு, மத்திய கால வரலாறு, நவீன கால வரலாறு, 17ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு நவீன கால வரலாறு, 700 லிருந்து 1700 வரையிலும் மத்திய கால வரலாறு, அதற்கு முந்தி முற்கால வரலாறு. இந்த மத்திய கால வரலாறு இருக்கு பாருங்க. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பிறகு அடுத்து வந்த 1000 ஆண்டுகளும் காடுகளிலும் மலைகளிலும் குகைகளிலும் காட்டு மிராண்டிகளாகவே வாழ்ந்த ஒரு சமூகம், 23 ஆண்டுகளில் அவர்களை கையில் எடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்படுத்தினார்கள், பயிற்சி அளித்தார்கள். அடுத்து வந்த 1000 ஆண்டுகளும் உலகத்தினுடைய தலைவர்களாக அவர்கள் மாறி போனது விந்தையிலும் விந்தை. நேருடைய ஸ்டேட்மெண்ட், 10th+1+2 படிக்கக்கூடிய மாணவர்கள், பிஏ ஹிஸ்டரி எம்ஏ ஹிஸ்டரி படிக்கக்கூடிய, எங்கேயாவது இந்த வார்த்தையை பார்த்துருப்போமா பாட புத்தகத்தில்? என்ன வரலாறு? விந்தையிலும் விந்தை. அடுத்த 1000 ஆண்டுகள் உலகத்தினுடைய ஆட்சியாளர்களாக மாறி போனார்கள். எப்படி மாறினாங்க? காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்த சமூகம், ஒரு பண்பாடு இல்லாத, நாகரீகம் இல்லாத, பழக்க வழக்கங்கள் இல்லாத, எந்நேரமும் போர்களிலேயே முட்டிக்கொண்டு மோதிக்கொண்டு செத்த சமூகம், கேவலமாக பெண்களை நடத்திய சமூகம், 23 ஆண்டுகள். அடுத்த 1000 ஆண்டுகள் உலகத்தினுடைய ஆட்சியாளர்கள் எப்படி மாறினுச்சு? அவர்கள் கட்டமைத்த கல்வி முறை,
வேற எதுவும் கிடையாது, எதுவும் மாத்தல. அல்லாஹ் திருமறையில எப்படி கேரண்டி கொடுக்கிறானோ, இந்த பாதையில் நீங்கள் நிற்கின்ற வரையிலும் உங்களுக்கு வழங்கப்பட்ட அறுப்படைகள் எடுக்கப்படாது. 1500 வரையிலும், இன்னும் சொல்ல போனா 1700 வரையிலும் உலகத்தினுடைய அனைத்தையும் முடிவு செய்யக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் இருந்தார்கள். எப்படி இருந்துச்சு கல்வி முறை? முதல் 10 ஆண்டுகளுக்கு அல்லாஹ்வுடைய கலாம், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம், இஸ்லாமிய கலாச்சாரம், அதன் பிறகு இந்த உலகத்தில் எது மிகைக்கின்றதோ அதை மிகைக்கக்கூடிய அறிவு இணைக்கப்பட்டிருந்துச்சு. இதுதான் எஜுகேஷன் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் 10 வருஷத்துக்கு 3 வயசுல கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி கொடுமை இருக்கு பாருங்க. ஸ்கூல்ல கொண்டு போய் பிள்ளை எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜி, என்ன கேவலம்! அதை விட தாய்க்கும் தந்தைக்கும் என்ன வேலை நினைக்கிறது? வெட்டி முறிக்கிறாங்களா வீட்டில்? 3 வயசு 2.5 வயசுக்கு கொண்டு போய் பிள்ளை பிளே ஸ்கூல், ப்ரீ ஸ்கூல், மாண்டிசரி ஸ்கூல், குப்பையிலும் குப்பாது எல்லாமே. 6 வயசுக்கு முன்னால கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்தா இன்னைக்கும் பெல்ஜியத்துல பல ஐரோப்பிய நாடுகள்ல குற்றம், கனடால குற்றம், 6 வயசுல. சரி, ஒரு நிதானம், ஒரு 4 வயசு 5 வயசு முஸ்லிம்களுடைய கல்வி முறை துவக்க காலத்துல 4 வருஷம் 4 மாசம் 4 நாள் அதுல கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கக்கூடிய ஒரு வழிமுறையை முஸ்லிம் உம்மத்து கையாண்டிருக்கிறது. அந்த பருவத்திலிருந்து அடுத்து 10 வருஷத்துக்கு அவனு சரியான ரூட்ல கொண்டு வந்து நிறுத்தணும். ஒரு ஆண் பிள்ளைன்னா அந்த ரூட்ல முடிக்கும் போது 14.5 வயசாயிரும், ஏறக்குறைய வாலிபன் ஆகக்கூடிய அந்த துவக்கத்துல வந்து நிற்பான். ஒரு பெண் பிள்ளையா இருந்துச்சுன்னா வயசுக்கு வந்துடும், 14 வயசு 14.5 வயசுல. அந்த 10 வருஷத்துல தன் உடலை எப்படி பாதுகாக்கணும் பேணணும், தன் உள்ளத்தை எப்படி பாதுகாக்கணும் பேணணும், தனக்கும் தன் தாய்க்கும் என்ன உறவு, தனக்கும் தன் தந்தைக்கும் என்ன உறவு, உறவுகளை எப்படி பார்க்கணும், வீட்டை எப்படி பார்க்கணும், சமூகத்தோடு எப்படி கலந்து நிறந்து வாழணும், சமூகத்தில் இருக்கக்கூடிய முதிய மூத்தவர்களை, ஆசிரியர்களை எப்படி பார்க்கணும், எல்லாத்தையும் அந்த 10 வருஷத்துல கற்று தரக்கூடிய வழிமுறை. அதன் பிறகு வளர 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 அவர்களுக்கு எந்த துறையில் ஆர்வம் இருக்கிறதோ அந்த துறையில் உயர்கல்வி. இப்படி போனதுனால உலகத்தினுடைய ஆட்சியாளர்களாக மாறி போனார்கள், உலகத்தினுடைய அனைத்தையும் முடிவு செய்யக்கூடியவர்களாக மாறி போனார்கள். கார்டோபாவும் ஸ்பெயினும் பாக்தாதும் இன்னைக்கு அழிக்கப்பட்டிருக்கு பாருங்க. பாக்தாது நாச இஸ்லாமிய நாடுகள், 57 நாடுகள்ல பிரச்சனை. அறிவு வளர்ச்சி ஏற்பட்டு கூடாது, பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டுருச்சு. இந்த பொருளாதார பலன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்கு போயிடக்கூடாதுங்கிறதுனாலதான் எல்லா வகையான சிக்கலும் நடக்குது. இழந்த நிலங்களை எல்லாம் மீட்டெடுக்கணுங்கிற முயற்சியிலே அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பெரிய விஷயம்னு வச்சுக்கங்க. அப்ப 1000 ஆண்டுகள் உலகத்தினுடைய ஆட்சியாளர்களாக திகழ்ந்தார்கள். இந்தியாவில் என்ன நிலைமை? 1206ல இருந்து 1857 வரைக்குமான 651 வருஷம் இந்தியா முழுவதும் முஸ்லிம்கள், இந்திய துணை கண்டத்தினுடைய ஆட்சி முஸ்லிம்கள் கையில். 651 ஆண்டுகள் டெல்லியை தலைநகராக உருவாக்கியது முஸ்லிம்கள். முதல் 320 ஆண்டுகள் டெல்லி சுல்தான்கள், இரண்டாவது 331 ஆண்டுகள் முகலாய பேரரசு. 651 வருஷம் இந்தியா, இன்னைக்கு இந்தியா இல்லை, தி என்டையர் இந்தியன் சப் கான்டினென்ட். அவுரங்கசீப்பை பத்தி சொல்வார்கள், ஹி இஸ் அன் எம்பரர் ஆஃப் இந்தியா ஃப்ரம் கேப் கமோரின் டு காபூல் என்று சொல்வார்கள். கன்னியாகுமரியிலிருந்து காபூல் வரைக்கும் 50 ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒற்றை அரசர். 651 ஆண்டுகளும் இந்தியா முழுவதும் முஸ்லிம்கள் கட்டமைத்த கல்வி நிறுவனங்கள், மதரசாக்கள்ல அன்றே இந்த 651 ஆண்டுகளும் முஸ்லிம்களை ஆட்சி பீடத்தில் அமர்த்தியதற்கு மூல காரணம் மதரசாக்கள். தலைமுறை தலைமுறை, ஜெனரேஷன் ஜெனரேஷனா அவர்கள் ஆட்சி நிர்வாகத்திற்குரிய அறிவு நுட்பத்தோடு வரக்கூடிய மாணவர்களை உருவாக்கி கொண்டே இருந்தார்கள். இந்தியா முழுவதும் கட்டமைக்கப்பட்டிருந்த மதரசாக்கள் மருத்துவமனைகளும் அரசனுடைய நிதியில் இலவசமாக வழங்கப்பட்டது. இன்னைக்கு என்ன நிலவன் பாருங்க. உலகத்தில் முஸ்லிம்கள் எங்கெல்லாம் சென்றார்களோ எல்லா இடத்திலையும் கல்வியும் மருத்துவமும் இலவசம். அரசினுடைய நிதி மாத்திரமல்ல, மக்களிடம் இறையச்சத்தை தூண்டி, ஈமானுடைய உணர்வை தூண்டி, அள்ளிக்கூடு அள்ளிக்கூடு புண்ணியம் உனக்கு, அவுகாஃப்னு ஒரு கான்செப்ட் உருவாக்கப்பட்டது. எதுக்கு? நான் மதரசாக்களை கல்வி நிறுவனத்தை நடத்துறதுக்கு தான். உமர் அலி அல்லாஹ் காலத்துல உருவாக்கப்பட்டு வச்சிருக்கு பாருங்க.
கவர்மெண்ட் அல்ல, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் என்ஜிஓ ஒன்னு உருவாக்கி செல்வந்தர்கள் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டு போ, வச்சுட்டு போயிடாத. உன்னுடைய மண்ணறை வாழ்க்கைக்கு, மறுமை வாழ்க்கைக்கு ரெண்டு வீடு வச்சிருக்கியா, ஒரு வீடு கொடுத்துரு. 5 ஏக்கர் வச்சிருந்தியா, 3 ஏக்கர் கொடுத்துரு. அதன் மூலமாக அரசு மருத்துவமனையும் கல்வி நிறுவனம் சிறப்பாக செயல்பட்ட ஒரு காட்சி இந்த 651 ஆண்டுகள்லையும் பார்த்தோம். என்ன செஞ்சிச்சு முஸ்லிம் சமுதாயம்? அப்டேட் பண்ணல, அதான் பிரச்சனை. அரபு உலகத்தில் ஏற்பட்ட பல்வேறு சிக்கல், மங்கோலியர்களுடைய படையெடுப்பு, இங்கே மராட்டியர்கள் ஜாட்டுகளுடைய படையெடுப்பின் காரணமாக எஜுகேஷன் அப்டேட் பண்ணாம விட்டாங்க பாருங்க, சிக்கல் ஏற்பட்டுச்சு. கல்வி முறை இருக்கு பாருங்க, அது ஒரு ட்ரிப்பு பண்ணி விட்டோம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கலாம் கிடையாது. ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆய்வு இருந்துகிட்டே இருக்கணும். எஜுகேஷன் செக்டர் அப்டேட் இருக்கணும், ரிசர்ச் இருக்கணும், அப்டேட் இருக்கணும், ரிசர்ச் இருக்கணும். இல்லைன்னா பூசணம் புத்து போயிடும், பின்தங்கி போயிடும். அந்த பின்தங்குதல் ஏற்பட்டதனுடைய விளைவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்சி நிர்வாகமும் பலகீனப்பட்டது. 1857 படையெடுத்து வந்த பிரிட்டிஷார் இந்தியா முழுவதும் இருந்த மதரசாக்கள் எல்லாத்தையும் பீரங்கியை கொண்டு போய் நிறுத்தி அதை இடிச்சு நொறுக்கி அதிலே பணியாற்றி கொண்டிருந்த ஆசிரியர்கள் அனைவரையும் வீடு வீடாக தேடி போய் தேடி போய் அந்த காம்பவுண்ட் சுவர்லேயே வச்சு சுட்டு கொன்று அதனுடைய கிதாபுகள் எல்லாவற்றையும் அள்ளி கொண்டு வந்து தெருவில் போட்டு தீயை வைத்து கொளுத்தி முற்றிலுமாக ஒரு கல்வி முறை இருந்ததற்கான அடையாளம், அடுத்த ஜெனரேஷனுக்கு போயிடக்கூடாது என்ற அடிப்படையிலேயே எல்லாவற்றையும் அழித்து விட்டார்கள். ஜஸ்ட் ஒரு 150 வருஷத்துக்கு முன்னால முஸ்லிம் சமுதாயம், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயம், தென்னகம் பரவாயில்லை, இந்த பாதிப்புகளை அதிகமாக சந்திக்கல. ஆனால் வட இந்தியா, இந்திய துணை கண்டம், தட் இஸ் பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாள், பர்மா உள்ளிட்ட அகண்ட பாரதம் இருக்கு பாருங்க, இந்த பகுதியில் இன்னைய வரைக்கும் முஸ்லீம் சமுதாயம் வளர்ச்சி அடையாமல் இருக்கிறதுக்கு, அறிவு ரீதியாக வளர்ச்சி அடையாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, 650 வருஷம் கட்டி காப்பாத்திட்டு வந்த கல்வி நிறுவனங்கள் ஒரு செங்கலை கூட விடாமல் இடிச்சு தள்ளிட்டாங்க, முற்றிலுமாக அழிக்கப்பட்டுச்சு. அதன் பிறகு அவனுடைய ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்ஸை கொண்டு போய் வச்சாங்க. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 என்ன ஆயிடுச்சு, இந்த 150 வருஷத்துல அப்படி இருந்தும் முஸ்லீம் உம்மத்தை பாதுகாத்துச்சு. 1950க்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா மாறி எஜுகேஷன்னா இதுதான் எஜுகேஷன், வெஸ்டர்ன் எஜுகேஷன் தான் எஜுகேஷன், அதுதான் கல்வி, மற்ற சமூகமெல்லாம் அது பின்னாலதான் ஓடுது, நானும் அது பின்னால ஓடுனாத்தான் எனக்கு வாய்ப்பு வளர்ச்சின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக முஸ்லீம் சமுதாயம் அது பின்னால போய் இன்னைக்கு 95 விழுக்காடு முஸ்லீம் சமுதாயம் ஹலாலான பாதையில கல்வி பயிலல. 2 தலைமுறை உருவாகி வந்துருச்சு, என்னையும் சேர்த்து. யாரெல்லாம் எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி முடிச்சு இன்னைக்கு இருக்கிறோமோ 95% முஸ்லீம் சமுதாயம் ஹலாலான பாதையில், அறிவே ஹலால் இல்ல. இந்த சமூகத்திலிருந்து இஸ்லாமிய வழிமுறைகள் உருவாகி வரணும், ஒற்றுமை வரணும், இணக்கம் வரணும், வளர்ச்சி ஏற்படணும், இட்ஸ் இம்பாசிபிள், சான்ஸ் இல்லை. ஏன்னா நான் வளர்ந்து வருகின்ற போது எனக்கு கற்றுத்தரப்பட்ட எதையுமே நீங்க கற்றுத்தரலையே, எதை கற்று தந்தீங்க, என் தந்தை யாருன்னு எனக்கு கற்று தந்தீங்களா, ஸ்கூல் சிலபஸ்ல இணைக்கப்பட்டிருக்கணுமே, சொல்லித்தரல. என் தாய் யாரு, சொல்லித்தரல. நான் படிச்சு வர்றேன், எதை படிச்சு வர்றேன், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், பயாலஜின்னு படிச்சு வர்றேன். பயாலஜியில படிக்கிறேன், குரங்கில் இருந்து மனிதன் வந்தான்னு படிச்சு வர்றேன். பள்ளிவாசலுக்கு வந்து ஜும்மாவில் உட்காந்தா ஆலயம் பேசுறாங்க, அதிர்த்து பேசுறாங்க, ஒரு தாய் தந்தையரிலிருந்து பல்கி பெருகிய சமூகம் உண்டு, கான்ட்ரடிக்ஷன் ஆகுது. என்னடா இது, வாத்தியாரும் சிலபஸ் வந்துட்டு குரங்குல இருந்து வந்தான்னு சொல்லுது, பள்ளியாசலுக்கு வந்து உட்கார்ந்த இவர் இப்படி சொல்றாரு, இந்த கான்ட்ரடிக்ஷனோடவே முஸ்லீம் சமுதாயம் ஓடிட்டு இருக்குது. எம்பிபிஎஸ் சிலபஸ் எடுத்து பார்த்தா அந்த சிலபஸ்லயே அதுதான் இருக்குது, குரங்குல இருந்து மனிதன் வந்தாண்டு. இப்படி படிச்சுட்டு வரக்கூடிய மருத்துவர் எப்படி இஸ்லாமிய அடிப்படையில வைத்தியம் பார்க்க முடியும், நடக்கல. இங்க இந்த ஷரியத்து கோர்ட் நடந்துச்சு பாருங்க, எவ்வளவு விவாகரத்துகள் முஸ்லீம் சமுதாயத்தில் பெருகி இருக்கக்கூடிய சிக்கலை உள்வாங்கி கொண்டு, நான் அதுக்கு தான் நம்ம எப்படி இருந்தோம்னு நான் சொல்லியிருக்கிறேன், இனி வளர்ச்சி ஏற்படும் நான் எந்த பாதையில் போகணுங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். இன்னைக்கு என்ன சிக்கல், படித்த பட்டதாரிகள் வந்து நிற்கிறாங்க, 2 மாசம் 3 மாசம் கல்யாணம் ஆகி 2 மாசம் 3 மாசம் படித்த பட்ட பெரு எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி எம்பிபிஎஸ் போட்டிருக்கிறாங்க, என்ன ஆச்சு, 3 மாசம் 6 மாசத்துல வந்து, வெல் எனக்கு அவருக்கு ஒத்து வரல, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவர் வந்துட்டு என்னை மதிக்கிறார் இல்லை, என்னுடைய திறமையை, என்னுடைய ஆற்றலை, என்னுடைய படிப்பை மதிக்கிறார் இல்லை. அவர்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, இவர் எல்லா பொம்பளையும் மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறா, புதுசாக படிச்சுட்டு வந்து திமிர் பிடிச்ச பொம்பளை மாதிரி பேசுகிறான். என்ன படிச்சிங்க, ஸ்கூல் எஜுகேஷன் 14 வருஷம் படிச்சிருக்கிறீங்க, எல்கேஜி யூகேஜி 2 வருஷம், 12 இயர்ஸ் ஹையர் செகண்டரி,
பதினாலு வருஷம் படிச்சு அதுக்கப்புறமா எம்பிபிஎஸ் அஞ்சரை வருஷம் படிச்சிருக்கீங்க, ஆல்மோஸ்ட் 20 வருஷம் படிச்சிருக்கீங்க. 20 வருஷம் ஸ்கூலு காலேஜில் எங்கேயாவது ஒரு மாசம் ஒரு நாள் அல்லது ஒரு பீரியடு ஒரு ஆண் என்பவன் யார் என்று பெண்ணுக்கு சொல்ல தெரியும் சொல்லித்தரப்பட்டிருக்கிறதா, அல்லது பெண் என்பவள் யார் என்று ஆணுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறதா? திருமண வாழ்க்கைக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னால சேர்ந்து வாழ போறோம், கடைசி வரைக்கும் உசுர் இருக்கிற வரைக்கும் ஓட போறோம் ஒரு துணையோடு. அந்த துணையை அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கிறான்னு சொல்லி தரணும், ஆணுக்கு சொல்லி தரல. ஊர் உலகம் எப்படி சொல்லி தந்திருக்குது, இந்திய சமூகம் எப்படி சொல்லணும், பொண்டாட்டி நான் இவனுக்கு அடிமை, மனைவி என்பவள் கணவனுக்கு அடிமை, நான் கிழிச்ச ஓட்டை தாண்டக்கூடாது, நான் என் பேச்சுக்கு மறு பேச்சு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தந்திருக்குது. ஆண் மாறல, பெண் எப்படி மாறி வந்திருக்கிறா, 20 வருஷம் படிச்சுட்டு வந்திருக்கிறா, எனக்கு அறிவு இருக்கு, சிந்தனை இருக்குது, பொருளாதார லிபரேஷன் இருக்கு, என்னாலே சம்பாதிக்க முடியும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஒரு தேவைக்காண்டி உன்னோட நான் வாழ்றேன், அதுக்காண்டி நீ சொல்றதை நான் கட்டுப்பட்டு வாழ முடியுமா? வெத்த படித்த பெண்களுடைய மைண்ட்ல இருக்கிறது. ஆண் மாறல, பெண் மாறா, இந்த கல்வி புகுத்து லிபரேட் பண்ணுது, இஸ்லாமிக் எஜுகேஷன் இன்டகிரேட் பண்ணும். குடும்பம் தான் வாழ்வினுடைய மையம் அப்படின்னு சொல்லணும் இஸ்லாமிக் எஜுகேஷன். வெஸ்டர்ன் எஜுகேஷன் லிபரேட் பண்ணும் எல்லாவற்றையும். யாருக்கு நீ கட்டுப்பட்டு இருக்காத, நீ தனியா இந்த சட்ட திட்டங்கள்லாம் பாருங்க, சமீப காலத்தில் வந்திருக்கக்கூடிய நீதிமன்ற உத்தரவை எல்லாம் பாருங்க. ஒரு ஸ்கூலுக்கு போய் பிள்ளைய சேர்த்தா தகப்பன் யாருன்னு கொடுக்கணும் முன்னாலையெல்லாம், இப்ப அது தேவையில்லைன்னு உச்ச நீதிமன்றமே உத்தரவு போட்டுருச்சு. தாயுடைய பேர் சொன்னா போதும், சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. நான் தான் இந்த பிள்ளைக்கு அம்மா அப்படின்னு சொல்லிட்டா போதும், தகப்பன் யாரு அவருடைய லைஃப் அதை பத்தி எதை பத்தியும் கேட்க கூடாது என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவு போட்டுருக்குது. அப்ப இங்க என்னன்னா, இந்த குடும்பம்ங்கிற ஒரு கான்செப்டே இல்லாம போகணும்னு வரக்கூடிய ஒரு சூழல்ல என்ன செஞ்சிருக்கணும், இஸ்லாமிக் எஜுகேஷன் கொடுக்கப்பட்டிருக்கணுமா வேணாமா, கொடுக்கப்படாததுனால என்ன நிலைமை ஏற்பட்டிருக்கிறது பாருங்க. ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் எப்படி ஒரு சாதாரண ஒரு வீடுகளில் சொல்லித்தர வேண்டிய விஷயம் பாரம்பரியமா, அதையே சொல்லித்தரப்படலையே. அதனால வளர்கின்ற பருவத்திலேயே இரண்டு தலைமுறை இழந்திருக்கக்கூடிய அந்த உன்னதமான அறிவை இனி வரக்கூடிய காலத்தில் வாழக்கூடிய முஸ்லிம் உம்மத் பெற வேண்டும் என்றால் மார்க்க கல்வியோடு இணைந்திருக்கக்கூடிய உலக கல்வி என்கின்ற சிஸ்டத்துக்கு முஸ்லிம் சமூகம் மாறணும். உலக கல்வியோடு இணைந்திருக்கக்கூடிய மார்க்க கல்வி என்ற சிஸ்டத்துக்கு அல்ல, மார்க்க கல்வியோடு இணைந்திருக்கக்கூடிய சிஸ்டத்துக்கு இணங்கணும். இஸ்லாமிக் கான்செப்டே என்ன அப்படின்னு குரான் ஹதீஸ் சொல்லக்கூடிய அல்டிமேட் தத்துவமே என்னன்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் அ ஃபிலோசபிக்கல் எஜுகேஷன். அறிவை பட்டை தீட்டும், ஷார்ப் பண்ணி விடும், ஆய்வு சிந்தனை ஏற்படுத்தி விடும், ஒண்ணு ஒன்னையும் ரிசர்ச் பண்ண சொல்லும். அல்லாஹ் ஏன் படைச்சிருக்கிறான், ஆட்டுக்குட்டியை பார்க்க சொல்லும், என்ன அழகா அல்லாஹ் படைச்சிருக்கிறான், பூனைக்குட்டியை பாருங்க, அதுதான் கல்வி. ஒண்ணு ஒன்னுல இருந்து அல்லாஹ் வந்து டீச் பண்றான் சமூகத்துக்கு. எல்லாவற்றையும் படைத்து விட்டு மனிதன் என்பவன் உயிர் வாழக்கூடிய கடைசி நிமிடம் வரையிலும் அவனுக்கு தேவையான உணவு, மருந்து, காற்று, நீர் எல்லாவற்றையும் படைத்ததற்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறக்குறான். இப்போ போங்க, கரெக்டா செட்டில் ஆயிருக்குது, ஒன்னு ஒன்னும் உங்களுக்கு டீச் பண்ணும், போங்க ரிசர்ச் தூண்டி விட சொல்லணும் பசங்களுக்கு கல்வி முறை. நீங்க லீவு, இப்ப லீவு காலத்திலையும் கொண்டு போய் மற்ற இடத்துல இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி நீச்சல் எல்லாத்தையும் காசு கொடுத்து கத்துக்கிற மாதிரி ஒரு கொடுமையான காலத்துக்கு வந்திருக்கிற. இதை விட கொடுமை என்ன இருக்கு சொல்லுங்க, குளத்துல கொண்டு போய் டவுன்ல இருக்கக்கூடிய பசங்களை ஊர் பக்கம் கொண்டு போய் குளத்துல விட்டா நம்ம குளத்தை பார்த்தோன்னே தடார்னு விழுந்துடுறோம், ஏன்னா அதுலேயே ஊறி நீச்சல் அடிச்சு வந்த சம்பவம். அவனை கொண்டு போய் விட்டவனையும் அப்படியே நிக்கிறான், வந்து குளிங்க, ஓ இட்ஸ் டர்ட்டி வாட்டர், அல்லாஹர் அல்லாஹர், நீச்சல் அடிக்க தெரியல, இந்த வெள்ளம் வந்தப்போ முழங்கால் அளவுக்கு தண்ணி வந்தோடனே மொட்டை மாடியில மூணு நாள் உட்கார்ந்துருந்தான், நீச்சல் அடிக்க தெரியல அவனுக்கு. இது காசு கொடுத்து படிக்கிற மாதிரி ஒரு கொடுமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இந்த மனித பண்ணைன்னு சொல்லுவாங்க பாருங்க, கோழி பண்ணை ஆட்டு பண்ணை மாதிரி இந்த சென்னை கார்பரேஷன் சிட்டிஸ் எல்லாம் மனித பண்ணை, ஒட்டு மொத்தமா மனுஷங்களை உள்ள கொண்டு வந்து அடைச்சு வச்சு அவங்கள வந்துட்டு மிருகத்தை விட மோசமா அவருடைய உழைப்பை சுரண்டது, பொருளாதாரத்தை சுரண்டது, அறிவை அழிக்கிறது, பாரம்பரியத்தை அழிக்கிறது, எல்லா வேலையும் நடக்குது. அதுதான் நகரமயமாக்கல் கான்செப்ட், அர்பனைசேஷன்ங்கிறது. ஆக கேவலமான கான்செப்ட் இந்த கான்செப்ட், இதுல கொண்டு வந்து இன்னைக்கு இப்படிப்பட்ட சமூகம் உருவாக்கிட்டு இருக்குது. இதனால என்ன ஆச்சு அப்படின்னா, காலையில 7 மணிக்கு எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போக வேண்டியது, 7 மணிக்கு 8 மணிக்கு போக வேண்டியது, சாயங்காலம் 5 மணிக்கு வந்து உள்ள சேர்ந்தவொடனே டியூஷனுக்கு போ, அம்மா வாயில வேற எந்த வார்த்தையும் வராது, டியூஷனுக்கு போ, டியூஷனுக்கு போ, மேத்ஸ் படிச்சா, பிசிக்ஸ் படிச்சா, கெமிஸ்ட்ரி படிச்சா, என்ன சொன்னாங்க ஒழுங்கா பண்ணி
போயிட்டு டியூஷன் போயிட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் உடனே ஹோம்ஒர்க் பண்ணு. இவன் பண்ணி இன்னி முடிச்சுட்டு சாப்பிட்டு அப்படியே படுத்து தூங்குறான். லீவு நாள் எழுந்திரிச்சா அந்த கடையில் விற்கிற அவ்வளோ பாக்கெட்டையும் வாங்கி வாயில் போட்டு டிவியே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். இது என்ன ஆச்சு பாருங்க, பிள்ளைங்க எப்படி உருவாது, உருளைக்கிழங்கு சைஸ்ல உருண்டு 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 உருவாகி வருது. இந்த சதையெல்லாம் அப்படி பிதுங்கி இங்கங்க பிதுங்குது. அப்படியே ஆம்பளை பையன் உருவாகி வரானே, இந்த பையன் என்னத்துக்கு ஆகும் சொல்லுங்க? இது உருப்படுமா இது? இந்த பையன் இவன் வாலிபனாக ஆகி வந்து இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா என்ன ஆகுறது சொல்லுங்க? சுத்த வேஸ்ட். அப்படிப்பட்ட சமூகம் உருவாயிட்டு உடல்ல இருக்கிறது எல்லாம் அழிக்கப்படணும், அழிக்கப்படணும். ஆம்பளை பிள்ளை எப்படி ஓடி ஆட்டி குதிச்சு, அவனுடைய இயல்பே அப்படித்தான். நீங்க இந்த சேர் எல்லாம் போட்டிருக்கு பாருங்க, ஒரு அஞ்சு பொம்பளை பிள்ளைங்களை கொண்டு வந்து உட்கார சொல்லுங்க, அது கரெக்டா வரிசையா வந்து எல்லாரையும் பார்த்து வெக்கப்பட்டுக்கிட்டு அப்படியே வந்து அந்த முனையில உட்கார்ந்து அப்புறம் பின்னுக்கு வரும். பொம்பளை பிள்ளை பையில உட்கார சொல்லுங்க, அஞ்சு பேர் அங்கேருந்து வந்து ஒருத்தர் அங்கேருந்து ஜம்ப் பண்ணி இங்க வந்து விடுவான், ஒருத்தர் இங்க இருந்து ஜம்ப் பண்ணி அங்க வந்து விடுவான். இது ஆம்பளை பிள்ளையினுடைய இயல்பு. அது போய்கிட்டு இருக்க நேரம் மரத்துல ஏறுவான், பஸ் ஸ்டார்ட் ஆகி போனதுக்கு அப்புறம் ஓடி போய் ஏறுவான். இது ஆணுனுடைய இயல்பு. பரபரப்பரப்பரன்னு இருக்கும் அவனுக்கு ஃபுல்லா. பதினாறு வயசு பதினேழு வயசுல அட்வென்ச்சர் தேவை அவனுக்கு. அவனை முடக்கி போட்டு உட்கார வச்சு ஒரு பைக்கை வாங்கி கொடுத்தவனே அதுல விட்டு அடிக்கிறான். அவன் சாதாரணமா ஓட சொன்னாவே பாருங்க, ஆம்பளை பிள்ளை ஓடுறது ஒழுங்கா நேரம் ஓட மாட்டான். கையை எப்படியே வரிச்சுட்டு இப்படி குறுக்கு இருக்குமா ஓடும் அப்படியே ஃபுல்லா. பைக்கு வாங்கி கொடுத்தோன்னே அதே மாதிரியே குறுக்கு இருக்குமா விட்டு அடிச்சு கொண்டு போய் காலி பண்றான். அம்மாட்ட போய் சண்டை போட்டு, ஏன்னா அம்மா கையில இருந்து வளர்ற ஆம்பளை பிள்ளையா போயிடுச்சு, இன்னைக்கு சரியா வளர்த்திட முடியாது. நல்லா கவனிச்சுங்க, தாயின் கையில இருந்து வளரக்கூடிய ஆண் பிள்ளை ரெண்டு எக்ஸ்ட்ரீமா போகும். ஒண்ணு அந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கும், இல்லை இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கும். தந்தையினுடைய பராமரிப்பு, தந்தையினுடைய வழிகாட்டுதல், அனுசரிப்பு, தந்தையினுடைய நேசம் எல்லாம் ஒரு ஆண் பிள்ளைக்கு கட்டாயம் தேவை. பெண் பிள்ளை வளர்ந்துரும், அது அந்த மாதிரியே சாஃப்டாகவே வளர்ந்துருக்கும். ஆம்பளை பிள்ளை தாயின் கையில இருந்து ஒண்ணு கண்ட்ரோல் ஆக மாட்டான், கரடு முரடா போவான், இல்லைன்னா பார்த்தா ரொம்ப சாஃப்டா போயிடுவான், ஆண்மைத்தன்மையே இல்லாம போயிடும். இது எல்லாம் இந்த கல்வி முறையில் இன்னைக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய கோளாறு. போய் படிக்க வைக்கிறோம் அதுக்கு லெச்சருவா செலவு, சென்ட் மேரிஸ்ல படிக்க வைக்கிறோம், சர்ச் பார்க் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறோம். என்ன எதிர்பார்க்கிறீங்க நீங்க? அந்த பிள்ளைய வளர்ந்து வந்து, சரி வளர்ந்து வந்து ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எதுக்கு வளர்க்குறோம், எதுக்கு பெத்தெடுக்கிறோம், அதெல்லாம் எதுக்கு கொடுக்குறான், நல்லபடியா ஒழுக்கமா வளர்த்தெடுக்கணும். ஏன் பெண்ணிலிருந்து தான் சமூகமே உருவாகுது. ஆணிலிருந்து, ஆண் என்பவன் விதை, பெண் என்பவள் பெருக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவளா இருக்கிறா, எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணக்கூடிய ஆற்றலா இருக்குது. அதனாலதான் அல்லாஹ் கர்ப்பப்பைய பத்தி அவ்வளவு சொல்றான், அதுல நடக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் சொல்றான். சாதாரணமா குழந்தை பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றோம், குழந்தை உண்டாயிருந்துச்சுன்னா அந்த நேரத்துல கணவனுடைய அணுகுமுறை ரொம்ப மோசமான அணுகுமுறையான சில நேரத்துல இருக்கும். சண்டை போடுறது, கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறது, இது எல்லாத்தையும் செய்யறதுனால அந்த பாதிப்பு தாயின் கருவறையில அந்த குழந்தைக்கு இருக்குது. குழந்தைகள் யார்? மனிதர்கள் யார்? இறைவனுடைய கலீஃபா. ஒரு கலீஃபாவை பெற்றெடுக்கிறாள் தாய், ஒரு பெண் பெற்றெடுக்கிறா, அப்ப எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும். வேற யார்? இறைவனுடைய பிரதிநிதியை பெற்றெடுக்கக்கூடியவளாக இருக்கிறாள் பெண். அந்த நேரத்தில் அவளுக்கு என்ன தேவை அப்படிங்கறத ஆண் உணர்ந்துக்க மாட்டேங்கிறான். எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறா, எது கேட்டாலும் எதிர்த்து எதிர்த்து பேசுறா. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையே அதுதான். எதிர்த்து எதிர்த்து பேசுறதும் அதிகமாக பேசுறதும் பெண்ணுடைய தன்மை, படைப்பு, இயல்புன்றே அவனுக்கு சொல்லித்தரப்படல, ஆணுக்கு சொல்லித்தரப்படல. எதிர்த்து தான் பேசுவா, அதிகமா தான் பேசுவா. நீங்க வேணா பாருங்க, அந்தா வந்துட்டு மொழி ஆற்றல முன்னே காலத்துல கிடையாது. இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, நியூரோ சயின்டிஸ்ட் எல்லாத்தையும் மூளை அக்கு வேற ஆணி வரைய பிரிச்சு ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. இது பாடத்துல இணைக்கப்படணும், இஸ்லாமிய பாடத்துல இந்த பாடம் இணைக்கப்படணும், நியூரோ சயின்ஸ் இணைக்கப்படணும். மூளையினுடைய சைஸ் என்னென்று இணைச்சிருக்கிறாங்க. ஆணுக்கு 100 விழுக்காடுனா பெண்ணுக்கு 85 விழுக்காடு தான் இருக்கும், அது இணைக்கப்படணும். முதலாளித்துவம் இணைக்காது. ஆண் செய்யக்கூடிய எல்லா வேலையும் பெண்ணு செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லித்தரும் இன்றைய பாடம். அதனாலதான் பிரச்சனை வருது. இஸ்லாமிக் சிலபஸ்ல அது இணைக்கப்படணும். ஆணனுடைய சிந்தனை மூளை எப்படி, அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை தீர்த்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த பிரச்சனைக்கு போவான், அதை தீர்த்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த பிரச்சனைக்கு போவான். ஒன் பை ஒன்னா தான் ஆணனால தீர்க்க முடியும் எதையுமே. ஏன்னா சொல்யூஷன் கொடுத்து தீர்த்து போவான். பெண்ணுடைய மூளை எல்லாம் எப்படி படைச்சிருக்கிறான், ஊர் உலகத்துல கூட அவ்வளவு பிரச்சனையும் இழுத்து போட்டுக்கிட்டு ஒன்னோட ஒண்ணு சிக்கி எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாவ, அதை அப்படியே வந்து யார்கிட்டயாவது கொட்டணும், அதுதான் அவளுக்கு தீர்வு. அவ வந்து சொல்யூஷனை கேட்கல. என்கிட்ட செத்த நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம்னு சொல்லுவா. நிறைய பேர்த்து சொல்லியிருப்பாங்க வீட்டில், ஏங்க கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருங்க, எங்கூட பேசிட்டு இருங்க, நம்ம போனை வச்சுட்டு நோடி சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துருக்கோம். நமக்கு அது கேட்கறதுக்கு நேரம் இல்லாமல் போச்சு. பெண்ணுக்கு தேவை என்ன? நான் பேசுறேன், நீ காது கொடுத்து கேளு. நீ பேசாத, நீ பேசினா சண்டை வந்துடும், 10 நிமிஷத்துலேயே சண்டை வந்துடும். நான் என்ன சொல்றேனோ அதை காது கொடுத்து நீ கேளு, கேட்டுட்டா எனக்கு தீர்வு, முடிஞ்சு போச்சு.
அப்படி. அதனாலதான் பெண்ணுக்கு வந்துட்டு அல்லாஹ் மொழி ஆற்றல் வார்த்தைகளை சீக்கிரம் வரக்கூடியது அது ஒரு ஆயுதமா கொடுத்துருக்கான். நீங்க பாருங்க, கணவனுக்கும் மனைவிக்கும் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் நடக்குது, 10 நிமிஷம் பேசிட்டு இருக்கும் போதே சண்டை வந்துடும். மேக்சிமம் 10 நிமிஷம் தான், இன்னைக்கு 10 நிமிஷத்துக்கு மேலாம் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. ஆமா, எதையாவது நம்ம இழுப்போம், எதையாவது அவங்க இழுப்பாங்க, கடைசியில சண்டை வந்துடும். அதிர்த்து சிரிக்கிறாங்க உள்ள. 10 நிமிஷம் தான், ஆனா அந்த 10 நிமிஷத்துக்கு சண்டை வந்த உடனேயும் இவன் வந்துட்டு விளக்கம் சொல்றதுக்கு தான் நம்ம ஆரம்பிப்போம், நான் என்ன சொல்ல வர்றேன்னா அப்படின்னு சொல்லி. அடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம பரம்பரை கிரம்பரை எல்லாத்தையும் எடுத்து வச்சு கிளீன் டேமேஜ், டோட்டல் டேமேஜ் ஆக்கிடுவா. செத்தையரி செத்தையரி நான் சொல்றத கேளுமோ, கொட்டி தீத்து முடிச்சிருவா. அதுதான் பெண். அல்லாஹ் அப்படித்தான் படைச்சிருக்கிறான். ரெண்டு அது இதை ஆயுதத்தை கொடுத்துருக்கான் அல்லாஹ் பெண்ணுக்கு. ஒன்னு வலிமையான ஆயுதம் கண்ணீர், இன்னொன்னு வலிமையான ஆயுதம் வார்த்தைகள். ஆணுக்கு அப்படி இல்லை, ஒரு ஆம்பளையும் ஆம்பளையும் சண்டை வந்துச்சுன்னா 10 நிமிஷம் பேசிட்டதுக்குள்ளே ரத்தம் வந்துடும், அடிச்சிருவோம். ஆணுக்கு வந்துட்டு அப்படி படைச்சிருக்கான். பெண்ணுக்கு வார்த்தைகளையும், கணவன்கிட்ட எதையாவது கேட்கறதா இருந்தா கொஞ்சம் அழுதாள்னா கண்ணீர் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு, சரி சரி செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆயிரும் பாருங்க. அந்த இது இந்த விஷயத்த படைப்பு இயல்பை வந்துட்டு பாடத்திட்டத்தில் வச்சிருக்கணுமா வேணாமா? இது ஒரு ஆண் முழுசா புரிஞ்சிருந்தான்னா அவளை வந்துட்டு அனுசரிச்சு போயிருப்பான், இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்காது பாருங்க. அதே மாதிரி ஆணனுடைய இயல்பு என்னென்று பெண்ணுக்கு சொல்லி தரப்படலை. ஆண் வந்து ஒரு பேக்கேஜா தான் வருவான், பெண் அப்படி இல்லை, இமிடியேட்டா டெர்மினேட் பண்ணிட்டு மாறுவா. தாய் தந்தையை கல்யாணம் பண்ணி கொடுத்த அன்னைக்கு டெர்மினேட் பண்ணிட்டு அப்படியே ஆண்கிட்ட மாறுவா. பெண் ஆண் அப்படி இல்ல, பேக்கேஜ். அவன் தாய் தந்தை குடும்பம் அவனுடைய சகோதர சகோதரிகள் எல்லாரோடையும் வருவான். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அப்படி பிக் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆணை மாத்திரம் பிக் பண்ணி எடுக்கணும், எனக்கு அவர் மட்டும்தான் வேணும், வேற யாரும் வேணாம், தனி கொடுத்தனும் போகணும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை. இது எல்லாம் யார் ஏற்படுத்தி கொடுத்தது? படிக்கிறோம் பாருங்க, பிளஸ் டூ வரைக்கும் படிச்சு முடிச்சிருக்கக்கூடிய கல்வி முறையும் எம்ஏபியும் நமக்கு பாடமா படிச்சு கொடுக்கக்கூடியது. ஹோம் சயின்ஸ்னு ஒரு பாடம் வச்சிருக்கிறாங்க பாருங்க. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். நீங்க ஃப்ரிட்ஜை எங்க வைக்கணும், டிவி எங்க வைக்கணும், வாஷிங் மிஷின் எங்க வைக்கணும், உங்களுடைய ரேடியோ சிஸ்டத்தை எங்க வைக்கணும், 3 வருஷம் பட்ட படிப்பு. நீ உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி எல்லாம் வாங்கி வாங்கி வீட்டில் எடுக்கிறதுக்கான படிப்பு, 3 வருஷம் ஹோம் சயின்ஸ் படிப்பு. எதை எடுத்து பாருங்க, எக்கனாமிக்ஸ் பாடத்தை எடுத்து பாருங்க, என்ன எக்கனாமிக்ஸ், இந்தியாவில் என்ன சூழல் ஏற்பட்டிருக்கிறது. 90 கோடி மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய சொத்தும், 59 பணக்காரன்கிட்ட இருக்கக்கூடிய சொத்தும் ஒன்று. 90 கோடி மக்களுடைய சொத்தையும் கன்சாலிடேட் பண்ணுங்க, 59 பணக்காரன் வச்சிருக்கிறான் இந்த 70 வருஷத்துல. இதுக்கு பேர் எக்கனாமிக்ஸ் அது, பொருளாதார கொள்கை அது. இப்படி ஒன்னு ஒன்னையும் சொல்லிக்கிட்டே போகலாம். சமுதாயம் எதை எதிர்பார்க்குது தெரியுமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படித்து இந்த சமூகத்தை பண்படுத்தக்கூடிய புரட்சியாளர்கள் தேவை, சோஷியல் சயின்டிஸ்ட் தேவை. அதை இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த இன்ஜினியரிங் காலேஜில் இருந்தோ, மெடிக்கல் காலேஜில் இருந்தோ, எந்த ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்தோ உருவாக்கிட முடியாது. இந்த சிஸ்டத்திலேருந்து மட்டும்தான் உருவாக்க முடியும், நம்முடைய பாரம்பரிய சிஸ்டத்திலேருந்து மட்டும்தான் உருவாக்க முடியும். பொருளாதார கொள்கை இன்றைக்கு வச்சிருக்கிறாங்க பாருங்க, இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில தூங்கிக்கிட்டு இருக்குது புத்தகங்கள் எல்லாம். மௌலானா ஷா வலியுல்லா ரஹமத்துல்லாஹி அலைஹி போன்ற மாபெரும் புரட்சியாளர்கள், கார்ல் மார்க்ஸுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாலேயே பிறந்து, அக்கு வேற ஆணி வேற, உழைப்புனா என்ன, பொருள்னா என்ன, பொருளுடைய மதிப்பீடுனா என்ன, எல்லாவற்றையும் அப்படி அக்கு வேற ஆணி வேறையாக பிரிச்சு வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அதையெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தம்மா சமூகத்துக்கு, எடுத்து சொன்னமா, எங்களுடைய பொருளாதார கான்செப்ட் நின்று பத்திரிகையில எழுதுனோமா. அதிலிருந்து வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு புத்தகத்தை வெளியிட்டாங்க, இஸ்லாமிய பொருளாதாரம் அப்படின்னு. ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் வந்து பத்திரிகைகள் முழுக்க முழுக்க நிரம்பி இருக்கணும் இன்றைய பிரச்சனைக்கு. அதுவல்ல, உங்களால் தீர்வு கொடுக்க முடியாது, அது இஸ்லாத்தால் மட்டும்தான் தீர்வு வழங்க முடியும் அப்படின்னு எடுத்து சொல்றதுக்கு எங்கே இந்த புரட்சியாளர்கள் வருவார்? வேற எங்க இருந்து வர முடியாது, இந்த மதரசா சிஸ்டத்துல இருந்து மட்டும்தான் வர முடியும். அப்படித்தான் வந்திருக்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் பாருங்க, 400 விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, ஆடு மாடெல்லாம் சாகுது இன்னைக்கு. சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் தண்ணீர் இல்லாம, தண்ணி இல்லாம வறட்சியில அப்படியே நின்ற நிக்க அப்படியே செத்து 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 விழுகுதுலாம். அதை பார்த்துக்கிட்டு கண்ணீர் விட்ட சில பேர் அதுலேயும் செத்து போறான். 400 விவசாயிகள் இதுவரைக்கும் இறந்துருக்கிறாங்க. ஒரே ஒரு முஸ்லீம் கிளம்பி வந்து இதுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடிஞ்சிருக்குதா நமக்கு? ஒரு முஸ்லீம், ஒரு அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் உருவாகி வந்திருக்கிறாரு, ஒரு சோசியல் சயின்டிஸ்ட் உருவாகி வந்திருக்கிறாரு. ஏன் விவசாயம் எப்படி பண்ணணும், உணவு உற்பத்தி எப்படி பண்ணணும், பொருளாதாரத்துக்கு கொள்கை என்ன, ஏற்றுமதி எப்படி செய்யணும், பண்டமாற்று முறைகள் என்ன, பொருட்களை உற்பத்தி பண்றவனுக்கு என்ன மரியாதை இருக்கு, வாங்குறவனுக்கு என்ன மரியாதை இருக்கு, எப்படி ஹேண்டில் பண்ணணும்,
முடியாது. எக்கனாமிக்ஸ் மாத்திரம் படிச்சுட்டு வரக்கூடியவனால, எம்பிஏ மாத்திரம் படிச்சுட்டு வரக்கூடிய ஒரு நாளும் முடியாது. இந்த சிஸ்டத்துல, மதரசா சிஸ்டத்துல உருவாகி வந்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்றாங்கங்கறத உள்வாங்கி, இந்த உலகத்துல ஜாகிலியத்து என்ன சொல்லுதுங்கிறத இணைச்சா மட்டும்தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். 1857 பிறகு மதரசாக்கள்ல முழுக்க முழுக்க, அதன் பிறகு உருவாக்கப்பட்ட மதரசாக்கள்ல வேறு எதையும் சொல்லி கொடுக்கறதுக்கு வழி இல்லாததுனால, அந்த 650 வருஷம் மதரசாக்கள்ல பாடமா இருந்தது எல்லாம் அழிஞ்சு போச்சு. கத்து கொடுக்கறதுக்கு வழி இல்லை. அதுக்கப்புறம் உருவாக்கப்பட்ட மதரசாக்கள்லாம் கலோனியல் இந்தியாவில், பிரிட்டிஷ் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட மதரசாக்களை வந்ததுனால மார்க்க கல்வின்னு ஒன்னோடு நின்றுகிட்டதுனால ஏற்பட்டிருக்கக்கூடிய விளைவுகள் நமக்கு அதுவும் இல்லை, இதுவும் சரியா இல்லை. இந்த ரெண்டு தலைமுறை உருவாகி வந்திருக்கு பாருங்க, இதுக்கு முற்றிலும் மார்க்கமே இல்லாமல் உருவாகி வந்திருக்கு. இதை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொன்னால் மீண்டும் மதரசாக்களை புனரமைத்து புதுப்பித்து எடுக்கணும், வேறு எந்த சொல்யூஷனும் கிடையாது. இஸ்லாமிக் ஸ்கூல்ஸ் இருக்கு பாருங்க, அதுல வந்துட்டு கவர்மெண்ட் சிலபஸோட இஸ்லாமிய பாடங்களை இணைத்துக் கொள்வது என்பது ஒரு தற்காலிக தீர்வு, நிரந்தர தீர்வு என்பது இது போன்ற மதரசாக்கள். அறிவு செழுமையை, மார்க்க செழுமையை கொடுத்து பண்படுத்தக்கூடியதையும் சொல்லி கொடுக்கணும். அதை சொல்லி கொடுக்காததுனால பள்ளிவாசல்கள் எல்லாம் இபாதத்து வழிபாடுகள் என்ற ஒரே விஷயத்தில் நின்றுகிட்டதுனால முஸ்லிம் சமூகத்துக்கு பாக்கி விஷயங்களை சொல்லித்தரத்துக்கு ஆள் இல்லாம போயிடுச்சு. எல்லாவற்றையும் ஸ்கூல்ல மதரசாக்கள் சொல்லி கொடுத்தது போய் இந்த 70 வருஷமா சொல்லித்தரத்துக்கு ஆள், எப்படி வியாபாரம் செய்யறேன்னு தெரியல, எப்படி வாழ்க்கை நடத்துறேன்னு தெரியல, கொடுக்கல் வாங்கல் எப்படி பண்றேன்னு தெரியல, வீடு கட்டுறது எப்படின்னு தெரியல, வாசல் கட்டுறது எப்படின்னு தெரியல. எனக்கு முன்னால வரவேற்புரை நிகழ்த்தினாங்க ஜாமியாவினுடைய முதல்வர் அவர்கள், பெரிய பெரிய பில்டிங்கை கட்டினதெல்லாம் வந்துட்டு மதரசா ஸ்டூடண்ட் ஆளுங்கள் கட்டினாங்கன்ட்டு சாட்சியா இருக்கு பாருங்க. கம்பியே இல்லாம 1000 வருஷம் 500 வருஷம் நிற்கக்கூடிய மதரசாக்களையும் பள்ளிவாசலையும் கட்டி வச்சுட்டு போயிருக்கிறாங்களே, யார் கட்டினா அதெல்லாம்? குதுப்பினார் எந்த கம்பியில நிக்குது போய் பாருங்க, கீழக்கரை ஜும்மா பள்ளி எந்த கம்பியில நிக்குது? கம்பியும் கிடையாது, சிமெண்ட்டும் கிடையாது, 500 வருஷம் 600 வருஷம் மெத்த படித்த மேதாவிகள், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் படித்தவர்கள் பிளான் போட்டு கட்டினது 40 வருஷம் 50 வருஷம் கொட்டி போகுது. மதரசாவில் படித்து விட்டு வந்தவர்கள் கட்டியது எல்லாமே. மதரசாவில் படித்து விட்டு வந்தவர்கள் மருத்துவத்தில் எவ்வளவு பெரிய சாதனையை செய்திருக்கிறார்கள். ஏன் பள்ளிவாசலுக்கு மகரிப நேரத்தில் மக்கள் தேடி வர்றாங்க? ஒரு நாள் ரெண்டு நாள் அதை உருவாக்க முடியுமா சொல்லுங்க? 1 வருஷம் 2 வருஷத்தில் உருவாக்க முடியுமா? பள்ளிவாசலை நோக்கி நோயாளிகள் வருவதற்கு ஏறக்குறைய 1000 ஆண்டுகள் பாரம்பரியம் இருக்கிறது. உடம்பு சரியில்லாம போச்சுன்னா வேற எங்கேயும் போக மாட்டாங்க, பள்ளிவாசலுக்கு தான் வருவாங்க. ஏன்னா பள்ளிவாசலிலே பணியாற்றக்கூடிய ஆளும் மருத்துவம் படிக்காத ஆளுமே கிடையாது. இன்னைக்கு ஆலிம்சாவும் போய் ஆஸ்பத்திரியில தான் அட்மிட் ஆக வேண்டியதா இருக்கு. எவ்வளவு தூரம் நம்ம பிரிக்க, ஏன்னா அதெல்லாம் உலக கல்வின்னு ஆக்கப்பட்டதுனால. மௌலானா மன்சூர் காஷிபி அவர்கள் ஓதி முடிச்சிருக்கக்கூடிய தாருலும் தேவ்பந்து மதரசா இருக்கு பாருங்க, அதனுடைய ஃபவுண்டர்ஸ் இருக்கிறாங்க ரெண்டு பேர், மௌலானா காசிம் நானூத்தி, மௌலானா ரஷீத் அகமது கங்கோய், ரெண்டு பேரும் தலை சிறந்த மருத்துவர்கள். மதரசாக்கள் எல்லாம் இடிச்சு நொறுக்கப்பட்டதுக்கு பிறகு, அழிக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த நீயத்தோட உருவாக்குறாங்க பாருங்க. அல்லாஹ் இந்த மதரசாக்களை யார் உருவாக்கி, இந்த ஜாமியாவை யார் உருவாக்கி இருக்கிறார்களோ, உருவாக்கினார்களோ, அதை நடத்தி கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்யும், நம்ம துவா செய்யும். இந்த மாதிரி நிறைய மதரசாக்கள் உருவாகி வரணும். அந்த நல்ல நீயத்துக்கும் இறைவனுக்கும் மத்தியில எந்த தடையும் கிடையாது. கரெக்டான நல்ல நீயத்து, ஆலாசரத் கானசரத் அவங்களுடைய ஆசிரியராக இருந்த ஜாமிய பாக்கியத்து சாலிகாத் ஆலாசரத் ஒரு மருத்துவர், அவங்க புத்தகத்திலேருந்து நான் படித்தேன், அவங்க எழுதின புத்தகத்திலேருந்து. அப்போ மருத்துவம் படிக்காதவங்களே கிடையாது. ஏன் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க பாருங்க, அறிவிலேயே சிறந்த அறிவு இந்த உலகத்திலேயே முதல் அறிவு அல்லாஹ்வுடைய கலாம், இரண்டாவது அறிவு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல் அங்கீகாரம், மூன்றாவது அத்திப் மனிதனுடைய உள்ளம் உடல், இது ரெண்டும் குறித்தும் படிப்பது. ஏன் உடம்பை எப்படி பாதுகாக்கணுங்கிற அறிவே எனக்கு இல்லையே, அதுதானே கல்வியா இருக்கணும். இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை மாறிக்கிட்டு இருக்கு, மருத்துவர்கள் எல்லாம் வந்துட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, 6th இருந்து +2 வரைக்கும் இருக்கக்கூடிய 7 வருஷத்துல ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பீரியடு இந்த நோய்கள் வந்து தடுக்கிறதுக்கு, வராம தடுக்கிறதுக்கு என்ன வழிமுறை, அதுக்கு என்ன உணவு அப்படிங்கறத மட்டும் சொல்லி தந்தோம்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்காவாசி மருத்துவமனை இழுத்து மூடுற வேண்டிய சூழல் வந்துடும், ஹாஸ்பிட்டல்ஸ் பார்மசிஸ் இழுத்து மூடுற சூழல் வந்துடும். இவ்வளவு மருத்துவர்கள் தேவையில்லை, இவ்வளவு மருத்துவ கல்லூரி தேவையில்லை, இவ்வளவு டெக்னாலஜி தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. இந்த 7 வருஷ பாடத்துல ஒரே ஒரு பீரியடு மருத்துவத்தை குறித்து நம்ம சேர்த்துட்டோம்னா போதும், சேர்ப்பானா? ஒரு காலம் சேர்க்க மாட்டோம். இதுதான் அந்த சூழலா இருந்துட்டு இருக்குது. அதனால இந்த நிறுவனத்தை உருவாக்கியவர்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவர்கள்.
எப்படி தாருலுள்ளும் தேவபந்து உருவாக்கப்பட்ட போது எல்லாமே போச்சே, இந்தியா முழுவதும் இருந்த அத்துணை மதரசாக்களை இடிச்சு தரமட்டம் ஆக்கிட்டாங்களே, எல்லா மதரசாவில பணியாற்றி கொண்டிருந்த ஆசிரியர்களையும் குறி வச்சு கொலை செய்தார்கள். அந்த புகைப்படமெல்லாம் என்கிட்ட இருக்குது. அந்த மதரசாக்களுடைய காம்பவுண்டு ஓரத்தில் நிற்க வச்சு துப்பாக்கியால் சுட்டு மதரச ஆசிரியர் என்ற இந்த நாலேஜ், மூளையில் இருக்கக்கூடிய நாலேஜ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடக்கூடாது. வேற எந்த காரணத்துக்கு எந்த சமூகங்க இந்தியாவில் இவ்வளவு பெரிய இழப்புகளை சந்திச்சிருக்குது, வேற எந்த சமூகம் சந்திச்சிருக்குது? எல்லாமே அழிக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த உம்மத்தை பாதுகாக்கணுங்கிற ஒரே நீயத்தோடு இருவரும் சேர்ந்து ஒரு மாதுளை மரத்துக்கு அடியில் உட்கார்ந்து ஒரு சின்னதாக ஒரு ஜாமியாவை உருவாக்குறாங்க பாருங்க. அந்த எண்ணத்துக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு வேர்ல்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் யூனிவர்சிட்டி, உலகத்தினுடைய இரண்டாவது மிகப்பெரிய பல்கலைக்கழகம் தார்லுலும் தேவபந்து. நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு என்னன்னா, ஸ்கூல் ஆரம்பிக்கிறது மதரசா ஆரம்பிக்கிறது அப்படின்னா இதெல்லாம் நம்ம சக்திக்கு முடியுமாவாப்பா, ரொம்ப சிரமமா போச்சு, அதெல்லாம் பணக்காரங்க செய்ய வேண்டிய வேலை அப்படிங்கிற சிந்தனை ஊறி போயிருக்கிறது. தார்லுலும் தேவபந்து மதரசாவை உருவாக்கிய மௌலானா காசிம் நானோத்தேவியும் ரஷீத் அகமது கங்கோய் அவர்களும் ஒரு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃப்ரேம் பண்ணுறாங்க. சமீபத்தில் தான் அந்த புத்தகம் எனக்கு கிடச்சி, இங்கிலீஷில் கிடச்சிச்சு. அதை படிக்கிறதுக்கு அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃப்ரேம் பண்ணும்போது இந்த மதரசா எப்படி ரன் ஆகிறதுக்கான சோர்ஸ், இந்த ஃபினான்ஷியல் சோர்ஸ் எப்படி கொண்டுட்டு வர்றது அப்படிங்கும்போது அதில் கொண்டுட்டு வர்றாங்க பாருங்க. இது எல்லாம் நமக்கு ஒரு பாடம். இந்த மதரசாவிற்கென்று நிரந்தரமான சொத்துக்கள் இருக்கக்கூடாது. இந்த மதரசாவிற்கென்று நிதி கொடுப்பதற்கென்று நிரந்தரமான புரவலர்கள் இருக்கக்கூடாது. இன்னைக்கு முடியுமா நம்மளால? துவங்கிறதுக்கு தைரியம் வருமா? ஒண்ணுக்குமே ஒரு ஒண்ணுக்கு வழி இல்லாத ரெண்டு பேர் சேர்ந்து ஆரம்பிக்கிறது அவங்களுடைய ரெகுலேஷன் பாருங்க. நிரந்தரமான சொத்துக்கள் இருக்கக்கூடாது, நிரந்தரமான புரவலர்களும் தேவையில்லை. முழுக்க 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 அல்லாஹ்வை மாத்திரம் நம்பி இருப்போம். சக்சஸ். அதனாலதான் அல்லாஹ்வுடைய பாதையில இறங்கி பணியாற்றக்கூடிய கல்வி நிறுவனம், ஜாமியா இது மாதிரி உருவாக்குறது, பள்ளிவாசல் உருவாக்குறது, நம்ம சக்தி என்ன அந்த சக்திக்கு தகுந்த மாதிரி இறங்கிடக்கூடாது. நம்ம மூளையை வச்சு அல்லாஹ்வுடைய சக்தியை கணிக்கவே முடியாது. அகலத்திலையும் அகலக்கால் வச்சு ஓடுன்னு ஓடணும். நம்ம சக்தி கிடையாது. 50 குடும்பம் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல 5 கோடி ரூபாய், 3 கோடி ரூபாய், 5 கோடி ரூபாய்க்கு பள்ளிவாசல் கட்டணும்னு பிளான் போடுறாங்க. ஏதாவது ஒரு பள்ளி இந்த பூமியில நின்னு இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. ஒரே ஒரு பள்ளிவாசல் வந்துட்டு இவங்க அகலக்கால் வச்சு உருவாக்கப்பட்டதுனால நின்றுடுச்சு, சான்ஸே கிடையாது. ஓடும். ஒண்ணுக்குமே வழி இல்ல. காணசரத்துக்கு தெரியும், இங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஒண்ணுக்கும் வழி இல்லாதவங்க நாங்க கல்லூரி கட்டிருக்கிறோம், காணசரத்து வந்து பாத்துருக்காங்க பாருங்க. எப்படி முடிஞ்சு? இதெல்லாம் போய் அல்லாட்ட அப்ளிகேஷன் தந்தா செய்வோம், முடிஞ்சு போச்சு கதை. இல்லைன்னா சும்மா இருப்போம். 10 கோடி ரூபாய்க்கு கல்லூரி கட்டிருக்கிறோம், அன்னை கத்திஜா கலை அறிவியல் மகளிர் கல்லூரின்னு சொல்லி. இந்த சட்டக்கல்லூரி உருவாக்குறதுக்கு பாண்டிச்சேரியில் இடம் வாங்கியிருக்குது, சமுதாயம் தந்த காசு. உழைக்கக்கூடிய மக்களாக நம்ம மாறணும். ஒரு ஜாமியா பத்தாது, நம்ம உருவாக்கி எடுக்கணும். 25-50 பேர் எல்லாம் பத்தாது இன்னைக்கு உள்ள தேவைக்கு. அதனால மக்கள் வந்து பணம் தந்து படிக்கிறதுக்கு, பிள்ளையை சேர்த்து படிக்க வைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஆனா கல்வி நிறுவனம் இல்லை. இந்த கல்வி நிறுவனத்தை நம்ம அதிகமாக உருவாக்கணும். இனி வரக்கூடிய காலம் என்பது முஸ்லிம் உம்மத்துக்கு நெருக்கடியான காலமாக இருக்கும் இந்தியாவில். அந்த நெருக்கடியான காலத்தை நம்ம கடக்க வேண்டும் என்றால் முறைப்படுத்தப்பட்ட இஸ்லாமிய அறிவு முஸ்லிம் உம்மத்துக்கு வேணும். என்டையர் சொசைட்டிக்கும் இஸ்லாமிய அறிவு கொடுக்கணும். அதன் பிறகு அவர் அவருக்கு என்ன எந்த துறையிலே ஆர்வம் இருக்கிறதோ அந்த துறையிலே அவர்கள் கால் பதிக்கக்கூடிய, ஆய்வு செய்யக்கூடிய மக்களாக நம்ம உருவாக்கி எடுக்கணும். அதற்கு இந்த ஜாமியாவை நம்ம உருவாக்கி எடுக்கணும், வளர்த்தெடுக்கணும், முழுசா இதுக்கு துணைக்கணும், வாரி வாரி கொடுக்கணும். எதையும் வச்சுக்கிறாதீங்க, வக்ஃபு செய்யுங்க, முடிஞ்சு போச்சு. தாவூத் பாட்சா அண்ணன் வந்துட்டு கடந்த 15-18 வருஷமா தெரியும், தமிழ்னு துபாயில விட்டு கலக்கிக்கிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் அழகா கொண்டு வந்து ஒரு கல்லூரி ஆரம்பிக்க வச்சு சரியான மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்து விட்டான். இப்போ சங்கையா இருக்கிறாங்க, தொப்பி தாடி எல்லாம் வச்சு சங்கையா இருக்கிறாங்க பாக்குறதுக்கு. 20 வருஷத்துக்கு முன்னால நான் பார்க்கும்போது ஃபுல்லா அந்த இதுலயே இருந்தாங்க, எல்லாரும் இருக்கிற மாதிரியா போய் இருந்தாங்க. அழகா கொண்டு வந்து சரியான ரூட்ல கொண்டு வந்து நிறுத்திட்டான். அதனால அது மாதிரியான நூற்றுக்கணக்கான மதரசாக்களை உருவாக்கி எடுக்கணும். மதரசாக்கள் மூடப்படுவது அது ஒரு தேசிய அவமானம், முஸ்லிம் சமூகத்தினுடைய வரலாற்று பிழையா இருக்கும். அடுத்த ஜெனரேஷன் நம்மளை பத்தி எழுதும் போது, வாசிக்கும் போது 21ஆம் நூற்றாண்டுடைய துவக்க காலத்தில் வாழ்ந்த மக்கள் அவர்கள் தங்களுக்கு இடையிலான பிரச்சனையிலேயே அவர்கள் காலம் போய்விட்டதுன்னு எழுதி வைக்கும். தங்கள் சொத்துக்கள் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறார்கள் அலட்சியத்தின் காரணமாக என்று எழுதி வைக்கும்.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து தரணும். இந்த கல்வி நிறுவனத்தை வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இந்த கல்வி நிறுவனத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய இன்றைக்கு துவக்க காலத்தில் உருவாக்கிய ஷம்சுதீன் காசிமி அவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யணும். இதை வளர்த்து கொண்டு போறதுக்கு மௌலானா மன்சூர் காசிமி அவர்களுக்கு அல்லாஹ் எல்லா வகையான ஆற்றலையும் தரணும். காணசிரத்து இருக்கிறாங்க சரியாக வழிகாட்டுவதற்கு, எங்கள் கல்லூரிக்கும் அவங்க தான் வழிகாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால குழந்தைகளை இன்னும் சேர்க்க வச்சு இதை அதிகப்படுத்தணும். அதிகப்படுத்தி கொண்டுட்டு வரும்போது சமுதாயத்தில் மிகப்பெரிய மறுமலர்ச்சி அடையும். ஒரு புள்ள உருவாகி வந்து 5 வருஷம் படிச்சு முடிச்சுட்டு வந்து ஒரு அண்டர் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வரக்கூடிய புள்ள 2 வருஷம் பிஎட் பண்ணுச்சுன்னு வச்சுங்க, பிஏ முடிக்கும். இந்த புள்ள போய் ஒரு பள்ளிவாசலில் வேலை செஞ்சிச்சுன்னா அந்த பள்ளிவாசலில் ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்கூலுக்கான தகுதியான பிஎட் முடிச்சிருக்கிறாரு. முஸ்லீம் சமுதாயத்தினுடைய பிள்ளைங்க எல்லாம் பள்ளிவாசலுக்கு வர ஆரம்பிச்சிடும் ஸ்கூலுக்கு. இது இப்படி தான் கரெக்டாக நம்ம பிளான் போட்டு எடுக்கணும். பிஎட் முடிச்சா போதும், அவங்க அரசு பள்ளி ஆசிரியராகவும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. பிஎட் அவங்க காலேஜ் கல்லூரியிலே இருக்குது, ஆர்டிபி கல்லூரியிலேயே பிஎட் காலேஜும் இருக்குது. ஆசிரியராகவே தள்ளிக்கிட்டே இருக்கலாம். எங்க பள்ளிவாசல போய் வேலை செய்யறாங்க, எல்லா இடத்துல இமாமாவும் இருப்பாங்க ஆசிரியராகவும் இருப்பாங்க, பள்ளிக்கூடமும் நடந்துகிட்டு இருக்கும். முஸ்லிம் சமுதாயம் மீண்டும் பள்ளிவாசலை நோக்கி வருவதற்கு, கல்வி ரீதியாக வருவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வாய்ப்பை நாம் அனைவருக்கும் தந்துடல வேண்டும். இந்த ஜாமியா உருவாக்கியவர்கள், வழிநடத்தி கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் பரக்கத்தும் நின்றும் நிலவட்டும் என்று பிரார்த்தித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். வாஹர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிகுந்த நன்றிகள். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு மிகப்பெரிய பார்வை ஒன்றை விட்டு சென்றிருக்கின்றார்கள். விஷன், ஒரு பெரிய நோக்கு. இந்த நோக்கை எப்படி அடைய வேண்டும் என்பதற்கு அவர்கள் கடைசியில் கொடுத்த ஒன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டலுக்கு இணங்க சஹாபாக்கள் எப்படி இந்த உம்மத்தை கட்டி அமைத்தார்களோ அந்த வழிக்கே திரும்புவது மட்டும்தான் இதற்கு தீர்வு. மீண்டும் மஸ்ஜிதுகளோடு இணைந்த கல்வியகங்கள், கல்விக்கூடங்கள் உருவாக்கப்பட வேண்டும். மஸ்ஜிதோடு இணைந்த கல்விக்கூடங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் அது பிரித்து பிரித்து உருவாக்கப்பட முடியாது. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்த நுபுவத்தினுடைய இல்மை இந்த உலகத்திற்கு விட்டு சென்றார்களோ இந்த உம்மத் அதையும் கையில் எடுத்துக்கொண்டு இந்த உலகில் கிடைக்கக்கூடிய எல்லா வளங்களையும் தன் நகத்தை பயன்படுத்துவதற்காக வேண்டியுள்ள தகுதிமிக்க சமுதாயமாக மாற வேண்டும். அதற்கு இவ்வாறான ஆலிம்களை உருவாக்குவது மட்டும்தான் வழி என்பதை ஒரு மிகச்சரியான பார்வையை நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவர்களுடைய அறிவிலே பரக்கத்து செய்தவர்கள் புரிவானாக. அடுத்து எங்களது ஆசான் மௌலானா முகமது ஹான் பாக்கவி ஹஜரத் அவர்கள், மதரசாக்களை மறு உயிர்ப்பிப்போம் என்ற தலைப்பின் கீழ் தங்களிடத்திலே பேச வருகின்றார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலஹு வ மன் யுட்லில்ஹு ஃபலா ஹாதியலஹு. واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اما بعد، فقد قال الله تعالى في القران العظيم: سنريهم اياتنا في الافاق وفي انفسهم حتى يتبين لهم انه الحق اولم يكفي بربك انه على كل شيء شهيد. அருளன்பு பண்பில் அளவற்ற முந்தன் திருநாம போட்டி திறக்கின்றேன் அல்லாஹ். சலாத்தும் சலாமும் எபெருமானார் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வழிவந்த சஹாபாக்கள் தாபியங்கள் நல்லவர்கள் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்துக்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய இந்த கூட்டத்தின் தலைவர் அவர்களே, இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களே, இஸ்லாமிய பெருமக்களே, இளைஞர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எனது இஸ்லாமிய முகமதை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இறைவனின் அன்பு மருளும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. சிஎம்என் சலீம் பேசியதனுடைய சாரத்தை சொன்னால் இப்படி சொல்லலாம். மருத்துவ கல்வியோ, பொறியியல் கல்லூரியோ, கலைக்கல்லூரியிலோ படிக்கக்கூடியவர்களிடத்தில் தீன் இல்லை. நான் இப்ப பேச போவது தீனுடைய கல்வியை படிப்பவர்களிடத்திலே உலக அறிவு இல்லை.
நான் ஒரு ஆலிம்தான், 12 வயசுலே ஊரை விட்டு கிளம்பி இது கால வரைக்கும் வெளியிலேயே சுற்றிக்கிட்டு இருக்கேன் தீனுக்காக. 12 வயசுல ஆனா உண்மையில மார்க்கம் அப்படி சொல்லல, குர்ஆன் அப்படி சொல்லல. ஹஜ்ரத் மார்க்க துனியாவை நீங்க பார்க்கவே கூடாது, உங்களுக்கு வேலை தொழுகு வைக்கிறது, தஸ்மீ செய்யறது, குர்ஆன் ஓதுறது, துனியாவை ஏறெடுத்து பார்க்க கூடாதுன்னு சொல்லவே இல்லை. சொல்ல போனா பாருங்குது, அதுதான் பெரிய ரோதனை. பாரு, நான் வாசித்த வசனம் 41-53 வசனத்துல அல்லாஹ் ஒரு பெரிய தகவலை சொல்றான். நான் இந்த உலகத்தினுடைய நாலா பகுதிகளிலும் நமது சான்றுகளை காட்டிக்கொண்டே இருப்போம். நல்லா கவனிக்கணும், சான்றுகளை காட்டிக்கொண்டே இருப்போம். ச நுரீஹிம், காட்ட இருக்கிறோம், காட்டுவோம் நம்முடைய சான்றுகளை. வஃபி அன்ஃபுஸிஹிம், அவர்களது உடலுக்குள்ளேயும் சில சான்றுகளை நாம் காட்டுவோம். எது வரைக்கும் தெரியுமா? ஹத்தா யத்தபையன லஹும் அன்னஹுல் ஹக். இந்த குர்ஆன் தான் சத்தியம் என்பது அவர்களுக்கு வெட்ட வெளிச்சமாக வரை, ஒளிவு மறைவில்லாம தெரியும் வரை. குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வசனமும் சரிதாங்கிறத எவனாலையும் மறுக்க முடியாத அளவுக்கு உரிய சான்றுகளை அவர்களுக்கு நாம் காட்டிக்கொண்டே இருப்போம் என்றுதான் அல்லாஹ் சொல்லுகிறான். சான்று, சான்று என்றால் என்ன? உலகத்தில் கண்டுபிடிக்கப்படக்கூடிய புதிய புதிய கண்டுபிடிப்புகள், மனிதனுக்கு இது காலம் வரைக்கும் தெரியாமல் இருக்கக்கூடிய விஷயங்களிலே அவன் புதிய ஒரு விஷயத்தை கண்டுபிடித்து அவன் காட்டிக்கொண்டே இருப்பான். அது எதை சொல்லும் தெரியுமா? இந்த குர்ஆன் சத்தியம். என்ன இப்படி சொல்றீங்க நீங்க? எத்தனையோ சான்றுகளை என்னால் அடக்க முடியும், அடுக்கி கொண்டு போக முடியும். முதலாவது ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த யூனிவர்ஸ் என்று சொல்லக்கூடிய பிரபஞ்சம் இருக்க, இந்த பிரபஞ்சத்தை படைத்ததை பத்தி பூமி உள்ளிட்ட கோள்கள் அனைத்தும் சேர்ந்து ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சுங்கிறத கொஞ்ச நாளைக்கு முன்னாலதான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கான். கொஞ்ச நாளைக்கு முன்னாலதான் அல்லாஹ் மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கிறான். என்னது இது? எல்லாமே சேர்ந்து ஒரு பந்தை போல புகை மண்டமாக இருந்தது. இன்னைக்குள்ள சயின்ஸ், வானங்களும் பூமியும் கோள்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் சேர்ந்து ஆரம்பத்தில் எப்படி இருந்தது? ஒரு புகை மண்டலமாக பந்தை போல இருந்தது. பின்னால் அது வெடித்து செதறியது. இந்த கோள்கள் மற்றவை எல்லாம் தனித்தனியாக பிரிந்து அவை அவை இருக்கக்கூடிய இடத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டது. இதை சொல்றான் குர்ஆன் ஷரீஃப்ல 21-30 வசனத்துல. 15 நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே இவை இன்னைக்கு கண்டுபிடிச்சதை அன்னைக்கு சொல்லிட்டான் அல்லாஹ். ஆனா இதை நாங்க இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல. அங்கதான் விளைவே. சரி, கண்டுபிடிச்சதுக்கு பிறகாவது இந்த ஆயத்தோட ஒத்து பாக்குறோமா? அதுவும் இல்லை. உலமாக்கள் கோச்சுக்கிற கூடாது, உலமாக்கள் கோச்சுக்கிற கூடாது. இந்த மதரசா ஏன் ஆரம்பிக்கப்பட வேண்டிய தேவை ஏற்பட்டது என்பதை உணரணும். அல்லாஹு குர்ஆன் ஷரீஃப்ல 21-30 சொல்லும் போது சொல்கிறான், அவளம் இரண்டதீன கஃபரு, இறையை மறுக்கக்கூடியவர்கள் கவனிக்கவில்லையா? அன்ன சமாவாத்தி வல்லர்ல காணத்தார் ரத்தக்கன்மா, இந்த வானங்களும் பூமியும் சேர்ந்து இரண்டும் ஒட்டி போயிருந்தன, அதை நாம் தான் வெடித்து செதற வைத்தோம், வெடித்து செதற வைத்தோம். இதில் அரபியருடைய ஞானம் உள்ளவர்களுக்கு இலக்கியமாக இலக்கியத்தில் கூட விருந்து இருக்க. எப்படி சொல்றான்? காணத்தார் ரத்துக்கள், அது ரத்துக்கு அதை வெடித்து செதற வைத்தோம். ஃபத்துக்கு என்ன என்ன, ஒவ்வொரு வசனத்தை நீங்க படிக்கும் போது அப்படியே ஆழ்ந்து சிந்தித்து அதிலேயே மூழ்க வேண்டிய கட்டம் இல்லையே. காணத்தார் ரத்தக்கள் இரண்டும் ஒட்டி கிடந்தன, நாம் தான் அதை வெடித்து செதற வைத்தோம். இதை கண்டுபிடிக்க இவ்வளவு நாள் குர்ஆன் ஷரீஃப் என்னைக்கோ சொல்லி கொடுச்சு. இன்னொன்னு சொல்றான் இந்த வசனத்தோட சேர்த்து,
அதுக்கு முன்னால் இதை சொல்லிடுறேன், உடலுடைய எடையில மூணில் ரெண்டு பகுதி நீர் தான். சயின்ஸ் சொல்லுது, செல்கள் உடம்புல இருக்கிற செல் இருக்க அணுக்கள் இவையெல்லாம் நீரால் தான் சூழப்பட்டிருக்கு. அப்புறம் செல்களில் அதிகமானது நீரால் ஆனவை. செல் செல் என்று எதை சொல்றோமோ அதனுடைய அதிகமான தன்மை எதை கூறு வந்து எடுத்து பார்த்தால் அது தண்ணீரால் தான் ஆகியிருக்கிறது. நீர் குளிர்ந்தால் உறைந்து, நல்லா கவனிக்கணும், நீருடைய தன்மை என்ன தெரியுமா, குளிர்ந்தால் உறைந்து பருமன் கூடும், அடர்த்தி குறையும். போர் அடிக்கலையே, சயின்ஸ் பேசணுங்கிறீங்க, அசத்துமாறுக பேச ஆரம்பிச்சு அப்புறம் போர் அடிக்கணும்னா என்ன அர்த்தம், அடர்த்தி குறையும். வெப்பமும் குளிர்ச்சியும் நீரில் தான் மெல்ல மெல்ல பிரதிபலிக்கும். இது நீருடைய இயற்கை தன்மை. அதனாலதான் அல்லாஹ் என்ன செஞ்சானா, குர்ஆன் அழகா சொல்லும், நாம் தண்ணீரில் இருந்தே உயிரினங்கள் அனைத்தையும் படைத்திருக்கிறோம். தண்ணியை ஏன் தேர்ந்தெடுத்தாங்கிறதுக்கு இன்னைக்கு சயின்ஸ் காரணம் சொல்லுது. தண்ணீரில் இருந்து தான் ஒவ்வொரு உயிரினங்களையும் நாம் உருவாக்கி இருக்கிறோம். அவர்கள் நம்மை நம்ப வேண்டாமா என்று கேட்கிறான் அல்லாஹ். அதாவது சயின்ஸுக்கும் குர்ஆனுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா, இதை எல்லாத்தையும் படைப்புகளை சொல்லிட்டு லாஸ்ட்ல படைப்பாளனின் பக்கம் கூப்பிடும். படைப்புகளை ஆராய்ச்சி பண்ணுவதோடு நிறுத்தி கொள்ளாதே. படைப்புகள் இவ்வளவு கச்சிதமாக படைக்கப்பட்டிருக்கும் போது, திட்டமிடப்பட்டு செய்யப்பட்டிருக்கும் போது, திட்டமிட்டவன் யார் என்று யோசி, படைத்தவனை யோசி, யாரின் பக்கம் திருப்பு, அல்லாவின் பக்கம் திருப்பு. இதுதான் உண்மையான சயின்ஸ். சயின்ஸ்னால என்ன பயன், அறிவியல்னால என்ன பயன், படைப்புகளை பற்றிய கூறுகளை ஆராய்ச்சி செய்தல், அதனுடைய ஏ டு செட் விஷயங்களை புரிந்து கொள்ளுதல், அவ்வளவா. ஆனா எல்லாத்தையும் பார்த்துட்டு சயின்ஸ்காரன் என்ன செய்வான், என்னுடைய திறமையால் இதை கண்டுபிடித்தேன்பா. இதே கண்டுபிடிச்சடா இல்லைன்னு சொல்லல, படைக்கப்பட்டதை பத்தி சொன்னேன்ல, இது எங்க இருந்து வந்துச்சு, யார் செய்தால், அன்று போகும் போதுதான் உங்களுக்கு என்ன வரும், ஈமான் வரும். இதைத்தான் அல்லாஹ் அங்க சொல்லி காட்டுறான். டார்வின் தத்துவத்தை பத்தி சொன்னாங்க, டார்வின் தத்துவத்தை தான் இன்னைக்கு சொல்லி கொடுக்கறதாக சொன்னாங்க. குர்ஆன்ல ஓதும் போது டார்வின் தத்துவத்துக்கு மாற்றமான கருத்து வரும். மதரசாவில் பாடத்தில் படிக்கும்போது அவங்க அந்த ஆயத்தை சொல்லும்போது, டார்வின் தத்துவம் இப்படி இருக்கு, அதற்கு இது மாற்றமாக இருக்குண்டு, கொஞ்சமாவது சிக்னல் கொடுக்கணுமா இல்லையா, இல்லையே. சயின்ஸை தொடுறதே இல்லை, அதான் இப்போ பெரிய விவகாரமே. இல்லாவிட்டு அவங்க எங்கேயோ போயிருக்க முடியும். ஏன், குர்ஆன் கையில் இருக்கு, ஹதீஸ் கையில் இருக்கு, இதை விட வேற என்ன எனக்கு இல்லை வேணும், இல்லை. டார்வின் தத்துவம் 1882 வந்துச்சு, குரங்கில் இருந்து மனிதன் தோன்றினான். இதை எதுக்காக அவன் சொல்ல வந்தான், நல்லா கவனிக்கணும். 1903 உயிரணுக்கள்ல குரோம்சோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. இனக்கீட்டு தமிழ்ல தான் மொழிபெயர்க்கலாம் குரோம்சோம்கள், சயின்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும். அது கண்டுபிடிக்கப்பட்டது பின்னால. ஸ்கார்ஸ் புழுக்கள்னு சில புழுக்கள் இருக்கும், அதில் 4 குரோம்சம் இருக்கும். முயல்கள் இருக்கு, அதில் 44 குரோம்சம் இருக்கும். பின்னால் 1912 கொரிலா மற்றும் சிம்பன்சி என்கக்கூடிய குரங்கு இருக்குல்ல, இந்த குரங்கை பிடிச்சி ஆராய்ச்சி பண்ணான். அதுக்கு பேரே மனித குரங்கு, மனுஷன் மாதிரியே எல்லா வேலையும் பண்ணோம். இந்த மனித குரங்குல 48 குரோம்சம் கண்டுபிடிச்சான். மனுஷனையே அதே மாதிரி ஆராய்ச்சி பண்ணான், மனுஷர்லையும் அதே 48 குரோம்சோம் இருந்துச்சு. பார்த்தான் டார்வின், மனுஷனுக்கு குரங்குக்கு ரொம்ப நெருக்கம் இருக்கிறதுனால மனுஷன் வந்ததே எதுல இருந்துட்டான், குரங்குல இருந்துட்டான். இதுக்கு அடிப்படை காரணம் என்ன, கவனிக்க வேண்டியது, அவனை மூளைய தூண்டி விட்டது எதுன்னு கேட்ட அந்த குரோம்சோம் தான். எப்படி இந்த சிம்பன்சி அப்புறகு இந்த கொரிலா குரங்குகள்ல 48 இருக்கோ, அதே 48 யார்ட்டையும் இருக்கு, இன்சான் இடத்துல இருக்கு அப்படின்ற உடனே டார்வின் தத்துவத்தை சரி காண ஆரம்பிச்சாங்க. ஆமா, அவர் சொன்னது ரொம்ப கரெக்ட். ஏன்னு கேட்டால் குரோம்சோம் விஷயத்தில் வித்தியாசம் இல்லை, ரெண்டும் ஒன்றாக இருக்க போய்த்தான் வந்திருக்கு
அப்படின்ட்டு. என்ன ஆச்சு தெரியுமா, என்ன ஆச்சு தெரியுமா, அதுக்கு பின்னால யாராவது பார்த்தானா, 1956 1956 கண்டுபிடிச்சான், ஒவ்வொரு செல்லிலும் நியூக்ளியஸ் மையக்கருவில் 46 குரோம்சோம் தான் இன்சானுக்கு இருக்கான், 48 இல்லை. ஏங்க முதல்ல 9 உண்டானுங்க கோள்களுடைய எண்ணிக்கை, அப்புறக்கு 10 அப்புறம் என்ன செஞ்சால் கொஞ்ச நாளையில் 10 இல்லை, அதெல்லாம் இல்லை, அது துணைக்கோள், அது வந்து எதில் சேராது, கோள்களில் சேராதுன்னா நீ எந்த என்னத்தை கண்டுபிடிச்சி சொன்னாலும் அதை ஏற்றுக்கிட்டே இருக்கிறோம். என்ன ஆச்சு அப்புறம், 1956 ஒவ்வொரு செல்லுலையும் நியூக்ளியஸ் மையக்கருவில் நோட்டி கிண்டி பார்க்கும்போது 46 தான் இருந்துச்சு, 48 இல்லை. அப்போ எப்படி இதில் இருந்து வந்திருக்கோம், டார்வின் தத்துவம் சரியில்லைங்கிற முடிவுக்கு வர வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளானா சயின்ஸ்காரன். ஆனால் வெளிப்படையாக சொல்ல தயங்கினாங்க, ஏன்னு கேட்டால் டார்வின் தத்துவம் அந்த அளவுக்கு கோலம் வச்ச ஆரம்பிச்சிருச்சு, டார்வின் தத்துவத்தை எதிர்த்து பேசினா உனைய முட்டாளிடுவான். ஆனால் வாஸ்தவம் இதுதான். அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா, குர்ஆன் ஷெரீஃபில் பல இடத்துல சொல்ல, மொத்தம் 8 இடங்களில் பேசுகிறான் குர்ஆனில். என்னத்தை சொல்கிறான், மனுஷனுடைய படைப்பை பற்றி சொல்லும்போது, வளர்க்கிறது கலக்கிற இன்சான மின் சுலாலத்து மின் தீ, மனிதனை களிமண்ணினுடைய சத்திலிருந்து படைத்தோம். களிமண்ணுன்னு கூட சொல்லலை, களிமண்ணிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிற சத்து இருக்குல்ல, அதனுடைய சாராம்சம், அதில் இருந்து படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுவான். இது இதே கருத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன கிட்டத்தட்ட 8 இடங்களில் வருது. குரோம்சோம் அப்புறம் ஒற்றுமையாக இருக்குதுன்னு சொல்லி போட்டு, அப்புறம் அல்லாஹ் ஜல்லஷானு குத்தரா இப்படி சொல்கிறத வச்சு பார்க்கணும்னு அல்லாஹ் சொன்னது இப்போ வெட்டியாயிடுச்சு. ஏன் கேட்டால் நீ சொன்ன மாதிரி குரங்கில் இருந்து எதுவும் உருவாகலை, டார்வின் சொன்ன மாதிரி குரங்கில் இருந்து உருவாகலைங்கிறதுக்கு சயின்ஸ் காரணமாக போச்சு. இந்த ஆயத்தை சொல்லி கொடுக்கும்போது, 8 இடத்துல வரக்கூடிய ஆயத்தை சொல்லும்போது, குறைச்சி வச்சன் டார்வின் ஒருத்தர் இருந்தான், இத்தனையாவது வருஷத்தில் பிறந்தான், அவன் இன்னதை கண்டுபிடிச்சான், மக்கள் எல்லாம் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அல்லாஹ் பாரு இந்த மாதிரி சொல்கிறான், அது தப்புங்கிறத இந்த பிள்ளைகளுக்கு லேசாக சுட்டி காட்டினா எவ்வளோ நல்லா இருக்கு. எனக்கு அந்த ஆதங்கம் ஒன்றும் இருக்கு, சொன்னால் என்னைய வேற மாதிரி பேசுவாங்க, இவனுக்கு இதே வேலை தான், குறை சொல்கிறதே வேலை தான், பாடத்திட்டத்தை பற்றி குறை பேசினதே தான் இந்த ஹான்பாக்கவிக்கு வேலை, இவன் ஒரு புரட்சியாளன் இப்படி பேசியே ஏன் வாய் அடைக்கிறதுக்கு பார்ப்பாங்க. இதுதான் இருக்கு உலகத்தில் பார்க்கணுமா இல்லையா. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் விஷயத்துக்கு வர்றேன். குர்ஆன் ஷெரீஃபில் நீங்கள் எல்லாம் படிச்சுருப்பீங்க, அடிக்கடி அல்லாஹ் அதில் சொல்லுவான், சூரத்து நிசா என்ன கூடிய ஃபஸ்ட்டு வசனம் அதுதான், கல்யாணத்தில் அதிகமாக இதை ஓதுவாங்க, குத்துவாவில் பார்த்தீங்கன்னா சத்தம் போட்டு இதை ஓதுவாங்க, யா யுஹ நாஸ் இத்தக்கும் ரபக்கும் உள்ளதி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா ஹலக்கம் மின் ஹா ஜவ்ஜஹா வ பத்த, கேட்டிருப்பீங்கல்ல, நல்லா கேட்டிருப்பீங்க, அதெல்லாம் மனப்படமே ஆயிருக்கும் உங்களுக்கு. அல்லாஹ் என்ன சொல்கிறா அதில், மனிதர்களே உங்களுடைய இரட்சகனை இறைவனை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள், அவன் யார் தெரியுமா, உங்களை ஒரே ஒரு உயிரிலிருந்து படைத்தான், நஃப்ஸின் பாகிதான், ஓர் உயிரிலிருந்து படைத்தான், அந்த ஓர் உயிரிலிருந்து தான் அதனுடைய ஜோடியையும் படைத்தான், இணையையும் படைத்தான், அந்த இருவரிலிருந்து நிறைய ஆண்களையும் பெண்களையும் உலகத்திலே பரவ செய்தான். அருமையான வசனம், நாம் அதைத்தான் சொல்லுவோம், எல்லா மனிதர்களுக்கும் ஒரே தாய் ஒரே தந்தை தான், குர்ஆன் அதுக்கு சான்று. கற்பனாக இருக்கட்டும், இளையனாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், காஃபியனாக இருக்கட்டும், இங்கிலீஷ்காரனாக இருக்கட்டும், தமிழ்காரனாக இருக்கட்டும், எல்லா பேருக்கும் தந்தையும் தாயும் ஒன்று தான். டாக்டர் ஸ்பென்சர் வெல்ஸ்ன்ற ஒரு ஆள், லண்டன்லேருந்து வெளிவரக்கூடிய தி டெலிகிராஃப் என்கக்கூடிய ஒரு நாளிதழில் அவர் எழுதுகிற நூலுக்கு மதிப்பெண் கொடுக்குறோம். நூலுடைய பெயர் தி ஜெர்னி ஆஃப் மேன், மனிதனின் பயணம். அதில் உலகில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும், அண்மை காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது, எல்லா மனிதர்களும் அவர்களுடைய மரபணுக்களும், டிஎன்ஏன்னு சொல்லுவோம்ல, மரபணுக்களும் ஆப்பிரிக்காவில் 60,000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த
ஒரே ஒரு மூதாதையரின் மரபணுவுடன் ஒத்து போகிறது. உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனுடைய மரபணுவை நீ என்ன எடுத்து பார்த்தாலும் 60,000 வருஷத்துக்கு முன்னால ஆப்பிரிக்காவில் ஒரு ஆள் பேசாராம், அவருடைய மரபணுவை சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்கானுங்க. இதோட எல்லா பேருடைய மரபணு ஒத்து போகுது. இது நீங்களும் நானும் சொல்லிக்கிட்டா நம்ப மாட்டீங்க. இது வந்து லண்டன்ல இருந்து வரக்கூடிய தி டெலிகிராஃப் எழுதின உண்மையான விவகாரம். ஒத்து போகுது. அவர் எங்க இருந்தார்? கிழக்கு ஆப்பிரிக்காவில் கரையோரத்தில் வாழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சான். குர்ஆன் என்னைக்கு சொல்லுச்சு? 15 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் சொல்லுச்சு. மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரே உயிரிலிருந்து படைக்கப்பட்டது. மனிதர்களிடையே ஏற்பட்டிருக்க நிறப்பேதங்கள் இருக்குல்ல, அது கடந்த 30,000 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் வந்துச்சான். அதுக்கு முன்னால் இல்லையா? ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இருந்திருப்பாங்க, நல்லா கவனிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பிறந்துரு மக்களுடைய எண்ணிக்கை அந்த அளவுக்கு இருந்ததுனால அந்த நிற வேறுபாடு வரலை. நாட்கள் செல்ல 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 அவர்கள் வாழக்கூடிய சுற்றுச்சூழ்நிலைக்கு ஏற்ப, அதனுடைய ஜீதோஷண நிலைக்கு ஏற்ப நிறங்களில் மாறுபாடு ஏற்பட்டிருக்கு. ஆக மனுஷனுடைய எந்த மரம் அணுவை எடுத்து நீங்க செக் பண்ணி பார்த்தாலும் அந்த மூலம் ஆப்பிரிக்காவில் தான் போய் முடியுது. இந்த இடத்துல இதை ஓதி கொடுக்கும்போது, இந்த வசனத்தை சொல்லும்போது, இப்போ கண்டுபிடிச்சிருக்கானா இல்லையா ஆப்பிரிக்காவில் யாராவது ஒரு ஆள், அதை லேசாக சொல்லி அப்படி லேசாக காட்டினா எவ்வளோ நல்லா இருக்கும். அது இல்லையே, அதில் இருக்கிற இலக்கணம் இலக்கியம் அதுக்கு ரஃபா நசபா இதை பற்றியே பேசிக்கிட்டு நம்மளுடைய அந்த இதை முடிச்சிடலாமே தவிர மற்றதை பற்றி சொல்கிறதே இல்லை. இப்படி போய்கிட்டே இருக்கிறதுனால என்னான்னு கேட்டால், இவங்க உலகத்தை விட்டு தள்ளியிருக்கிறாங்க, இவங்க மார்க்கத்தை விட்டு தள்ளியிருக்கிறாங்க. இந்த ரெண்டு இணையாத காலகட்ட வரைக்கும் மனுஷன் தெரிஞ்ச முடியாது. ஏன்னு தெரியுமா? இன்றைய கல்லூரிகளினுடைய பாடத்திட்டங்கள் எப்படி இருக்கிறது என்றால், மனித மிஷினை உருவாக்குது. மனுஷனா இல்ல, மனித மிஷினை உருவாக்கி இருக்கு. காலையில எந்திரிச்ச பிறகு சென்னையில வாழக்கூடிய எல்லாருக்கும் தெரியும், காலைல சக்கரத்தை கட்டி சுற்றுறான், டென்ஷனான வாழ்க்கை. சீக்கிரம் போகணும், சீக்கிரம் போகணும், அது முடிச்ச பிறகு சீக்கிரம் திரும்பி வரணும். யாருக்காவது மூச்சு விட நேரம் இருக்கா? அதில் இந்த பெண்கள் வேலைக்கு போயிட்டு திரும்பி வர்ற பெண்களை பார்த்தா பரிதாபமாக இருக்கும். உடல் அமைப்பு ஒத்து வராது. ஆணுக்கு வந்து வீரம் இருக்குது, உடம்புல தெம்பு இருக்கு, சரி. பெண்களும் சேர்ந்து போய்பட்டு வரும்போது பார்த்துருக்கீங்களா? அதுலேயே இந்த ரோட்டில் நிற்கிற போக்குவரத்து பெண் போலீஸுகளை பார்த்துருக்கீங்களா? ரொம்ப பரிதாபமாக இருக்கு. ஏமா அந்த மாதிரி நம்மளே சம்பளம் கொடுத்துடலாமான்னு யோசனை வரும். வேணா நீ போய் வீட்டில் இரு, எதுக்கு அநியாயமாக இப்படி நிற்கிறேன், இதெல்லாம் பார்க்கணும். ஆக மிஷின்களை உருவாக்கி கொண்டிருக்கிறதை தவிர பணம் சம்பாதிக்கும் மிஷின்கள், பணம் மட்டும்தான் ஒரே குறிக்கோள். பணம் எதுக்காக? மனுஷன் நிம்மதியாக வாழ, இதானே நிம்மதி. எப்படி வரும்? வெறும் பணம் மட்டும் இருந்தால் எப்படி நிம்மதி வரும்? மனதுக்கு தீனி கொடுக்கணும், மனுஷனுடைய மனசை பக்குவப்படுத்தணும். அப்பதான் அவனுக்கு குறைந்த செல்வம் இருந்தாலும் நிம்மதியாக வாழுவான். அதற்கு வழி, ஒரே வழி என்னன்னு கேட்டால் மார்க்கம் தான், குர்ஆன் தான். அல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய அந்த அமைப்பு தான். அதை விட்டுட்டு எனக்கெல்லாம் ஒரே லட்சியம், இப்போ எப்படி நம்ம பொதுவாகவே என்ன சொல்கிறோம்னு கேட்டால், ரெண்டு புள்ள பெற்றுக்கறணும். இங்கே கேட்க இளைஞரை கூப்பிட்டு கேட்டு பாருங்கள், ரெண்டு புள்ள பெற்றுக்கறணும், அதில் ஒன்று ஆணும் ஒன்று பெண்ணும். ஏன்னா பெரும்பாலும் அப்படித்தான் பெறானுவ, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும். வயிற்றில் இருக்கும் போதே சீட் வாங்கிடுவாங்க, சீட் புக் பண்ணி வச்சிடறான். எதுக்கே ஸ்கூலுக்கு எல்கேஜிக்கு இப்பயே பண்ணிடுறது. எல்லாம் பண்ணி முடித்த பிறகு அவர் ஒரு MBBS ஆகணும், அல்லது ஒரு BE ஆகணும், அல்லது ஏதாவது ஒரு வேலையை வாங்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும். இந்த வார்த்தை இல்லாத யாராவது பேரண்ட்ஸ் இருக்கீங்களா? நான் பிள்ளைய பக்கணும், நல்லா படிக்க வைக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், கை நிறைய சம்பளம் வாங்கணும். கை நிறைய சம்பளம் வாங்கினா அவனுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை தேடி கொடுக்கணும், அவன் நல்லா வாழணும், நல்லா வாழணும். என் பிள்ளை ரொம்ப நல்ல வேணும். என்ன சொல்கிறீங்க, எப்படி வச்சு சொல்கிறீங்க நல்ல வேண்டும்? நல்லா படிச்சிருக்கான், ஃபஸ்ட்டில் மார்க் வாங்கியிருக்கான், ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகியிருக்கான், அதுக்கப்புறம் பெரிய வேலை, அமெரிக்காவில் வேலை, லண்டனில் வேலை. என்ன வாங்குறான் தெரியுமா? எவ்வளோ டாலர் தெரியுமா? ஆ, நல்லவேங்கிறதுக்கு இதுதான் அடையாளமா?
சாலிகானனேங்கிறதுக்கு இது அடையாளமா இருக்குது. இப்படித்தான் நம்ம வச்சிருக்கிறோம். உலகத்தினுடைய போக்கு அப்படித்தான் இருக்கு. மேற்கத்திய உலகம் உடம்பு சொல்லப்போனா ஜீன்ஸுகளின் சதித்திட்டம் மக்களினுடைய மனதை பூராத்தையும் இப்படியே ஆக்கி வைத்ததன் காரணத்தினால நம்மளுடைய திட்டங்கள் அப்படி போகுது. உலமாக்களை பூராத்தை என்ன ஆக்கி விட்டான், நீ பள்ளிவாசலை விட கேட அவன் உருவாக்கினதான் அதுங்க. மார்க்க கல்வியை வேற உலக கல்வி வேறன்னு போட்டதே ஒரு பெரிய சதித்திட்டம். இவர்களின் கவனத்தை திருப்பணும். திருப்புறதுக்கு என்னடா வழி? உலகாதேய விஷயத்திலேயே மக்களுடைய கவனத்தை கொண்டு போய் திருப்பி பள்ளிவாசலா? அவன் பாண்டி என்னசியமா சண்டை ஏவோ சர்ச்சுக்கு போயிட்டு வருவான் அவ்வளவுதான். அமெரிக்காவில் என்ன நடக்கு தெரியுமில்ல? இவ்வளவு தூரம் பேசணுமே, எல்லாரையும் உலகத்தை புராட்டி கெடுத்துட்டான். அங்க என்ன இருக்கு? இருக்கிற சர்ச்சை எல்லாம் பள்ளிவாசல் ஆகிட்டு இருக்காங்க, விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்க. காரணம் யாரும் வர்றதில்லை, சர்ச்சுக்கு வரவே இல்லை, வந்தாத்தான் இருக்கும். விலை கொடுத்து வாங்கி முஸ்லிம்கள் பள்ளிவாசலாக மாற்றக்கூடிய காலகட்டம் அவனுக்கு அவன் நடந்துகிட்டு இருக்கின்றா? அது எந்த அளவுக்கு கடவுள் பக்தி உள்ளவனாக இருப்பான் அப்படிங்கறத யோசிக்கணும். அப்படி ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கையில போய்கொண்டிருப்பதன் காரணத்தினால்தான் அண்மை காலத்துல எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்குன்னு கேட்டா, ரெண்டு இல்மையும் சேர்ந்து கொடுக்கணும். ரெண்டு இல்மையும் சம்பாதிக்கிறதுக்கல்ல, குர்ஆன புரியணும்னு சொன்னா அறிவியல் விளங்கி இருக்கணும். கிடையாது, அறிவியல் தெரியாதவர்களுக்கு குர்ஆன விளங்கலன்னு அடிச்சு பேசுவேன். சயின்ஸ் தெரிஞ்சவனாலதான் குர்ஆன முழுசா விளங்க முடியும், இல்லாட்டி விளங்கவே முடியாது. வெறும் அறிவியல் அல்ல, பல விஷயங்களை பார்க்கணும். புவியியல் புரிஞ்சிருக்கணும், புவியியல் புரிஞ்சாதான் குர்ஆன் விளங்கும். என்னென்ன கலைகள் என்று பேசப்பட்டு கொண்டிருக்கிறதோ அத்தனை கலையும் ஒருவருக்கு ஒரு ஆலிவுக்கு தெரிந்தால்தான் குர்ஆனை உள்ளால் உள்ளபடி அவர் அறிந்தார் என்று சொல்ல முடியும். இல்லாவிட்டா முடியாது. அதற்காகத்தான் இந்த ரெண்டு இல்மையும் சேர்த்து இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மதாரிசுகள் மதரசாக்கள் இப்போது அதிகமாக உருவாகி வருகிறது. அதுவே ஒன்று. இது இதற்கு பல பேர் என்ன செய்திருக்கிறார்கள், உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் கேட்டுக்கொள்வது இந்த மாணவர்களிடத்திலே ஒரு ஒரு வேண்டுகோள். எல்லா அப்படி இப்போ உங்களுக்கே பேசிக்கிட்டு இருந்தால் பார்த்து அதில் உங்களுக்கும் சொல்லணும்ல. என்ன தெரியுமா, எல்லாத்தையும் நாங்கள் படித்து கொடுக்க, பட்டத்தெல்லாம் வாங்கிட்டு இதுக்கு மேற்கொண்டு ஏதாவது ஒரு எம்பிபிஎஸ் அதை இதை படித்து போட்டு வெறும் எம்பிபிஎஸ் போட்டு அப்படி போயிடாதீங்க. உங்களை வச்சிருக்கிறதுக்கு நோக்கமே என்ன, உலக கல்வியை கொண்டு வந்து குர்ஆனோடு சேர்த்து ஹதீஸோடு சேர்த்து சட்டத்தோடு சேர்த்து நீங்கள் விலைக்கு சொல்லணுங்கிறதுக்கு தான் அவங்கள உருவாங்க. பெரும்பாலும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இவங்க இந்த பக்கம் திரும்புறதே இல்லை. ரெண்டு கல்வி போதிக்கப்படக்கூடிய பல கல்லூரிகளிலிருந்து வெளிவரக்கூடிய பட்டதாரிகளின் நிலை என்ன செய்கிறாங்க, எம்பிஏ பிபிஏ படிக்கிறாங்களா, வெளியே வந்து ஒரு எம்பிஏ முடிச்சு விட்டுறாங்க, போய் கம்பெனியில் போய் வாங்க. இவர் ஆலிமா யாருக்கு புண்ணியம், அவருக்கு மட்டும் புண்ணியம். வேண்டாம் சோக்கு தொழுவார் கரெக்டாக ஓதிருக்கும்ல, எங்கனையாவது யாராவது கொஞ்சம் துவா ஓதுங்கன்னா ஒதுக்கிடுவாரு. பாத்தியா, இதனால் என்ன ஃபாயிதாங்கிறேன். உங்களுடைய இந்த உலக கல்வியை மார்க்க கல்வியோடு இணைத்து குர்ஆனையும் ஹதீஸையும் மக்களுக்கு நீங்கள் விலைக்கு காட்டணும், விலைக்கு சொல்லணும். அப்பதான் அது வந்து இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு என்ன செய்ய முடியாது, மக்களுக்கு விளங்கும். மக்களை தீனின் பக்கம் இழுக்கணும், மக்களுக்கு விளக்கங்களை சொல்லி தீனில் கூறப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விவகாரங்களும் எவ்வளவு யதார்த்தமானவை என்பதை புரிய வைத்து அல்லாஹ்வுடைய அச்சத்தை உருவாக்குவதற்கு இது காரணமாக அமையும். ஏன்னா வெறும் சயின்ஸ்ல படைப்புகளை பற்றிய கருத்துக்கள் மட்டுமே சொல்லப்படுது, படைப்பாளனை பற்றி பேசுவதில்லை. நீங்க வெறும் படைப்பாளனை மட்டும் பேசுறீங்க, படைப்புகளை பத்தி தெரியல. இந்த ரெண்டு தெரியக்கூடிய காலகட்டத்தில் நீங்க என்ன செய்யலாம், அல்லாஹ்வின் அச்சத்தை மக்களுக்கு உருவாக்குவதற்கு இது காரணமாக ஆக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கொடுத்துருக்கும். அதனால இப்பயே நீங்க சபதம் எடுத்துக்கணும். எப்படி நான் ஓதி இந்த பள்ளியில படிச்சு முடிச்சதுக்கு பிறகு அதுல டிகிரி எல்லாம் வாங்கினதுக்கு பிறகு மார்க்க பணி ஆற்றுவேன், மார்க்க பணியை விட்டு போக மாட்டேன், அதற்காகத்தான் இந்த பாடு. இல்லாவிட்டா இன்னொரு காலேஜில் உங்களை சேர்த்து விட்டு போயிருக்கலாம். எதுக்காக வேண்டி இவ்வளவு தூரம் பாடுபடுறோம்? மார்க்க கல்வியின் கொடுத்து துணியவி கல்வியை நீங்க படிக்கிறதுக்கு காரணம் இந்த ரெண்டையும் சேர்த்து மக்களுக்கு என்ன செய்ய எடுத்து சொல்லணும். நீங்க சொல்லக்கூடியது ஆணித்தரமாகவும் சரியாகவும் இன்றைய மக்களுக்கு ஏற்றதாகவும் அமையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இது சொல்லப்படும்.
எனவே இன்ஷால்லா நீங்கள் எல்லாம் நீங்கள் கல்லூரியிலே படித்து முடித்து வெளியேறி மக்களுக்கு வந்து தீனுடைய வேலையை செய்ய வேண்டும், மார்க்கத்தின் வேலையை செய்ய வேண்டும். ஆங்கிலத்திலே பேசுங்கள், ஆங்கிலத்திலே பேச வேண்டும். காரணம் என்னன்னா ஆங்கிலம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அதே நேரத்தில் தமிழ் பேசுறவங்க தெரியாது. சிங்கப்பூர்லாம் போய் பாருங்க, தமிழ் வீட்டுக்குள்ள பேசிக்கிறோம், ஏதாவது ஒரு பிரச்சாரம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா தெரியாது, வாசிக்க தெரியாது, தமிழ்லாம் வாசிக்க தெரியாது. தமிழ் தமிழ் நீங்க தான் நீங்க சொல்லிட்டு உக்காந்துருக்கிறீங்க. அதே மாதிரி மலேசியாவில் அப்படிதான். இங்கேயுமே எப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துகிட்டு இருக்குண்டா, சின்ன குழந்தைகள்கிட்ட இருந்தே எப்படி வருதுண்டா, தமிழ் தெரியாது, தமிழ் தெரியாது. இங்கிலீஷில் சொல்லிங்க, அதுக்காகத்தான் உங்களுக்கு ஆங்கிலம் படித்து கொடுக்கறது, சும்மா இங்கிலீஷ் எனக்கு தெரியும்னு காட்டிக்கிறதுக்கு அல்ல, ஆங்கிலத்தில் பிரச்சாரம் பண்ணுங்க, தீனை எடுத்து சொல்லுங்க. யாருக்கு வந்து ஆங்கிலம் மட்டுமே தெரியுமோ அவனுக்கு போய் குர்ஆனை சொல்லுங்க, ஹதீஸை சொல்லுங்க, அப்பயாவது கேட்கட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அதனால் நீங்கள் உங்களை தீனுக்காக விட ஒப்படைத்து விட வேண்டும் என்று உங்களை தெரிய கேட்டுக்கொண்டு, இதற்கு யார் யார் எப்போது பாடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி, இனி மேலாவது பழைய மதரசாக்கள் கொஞ்சமாவது திரும்பி உலகத்தை பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, என்னதான் கேட்டுக்கிறது முடியும், பழைய மதரசாக்கள் கொஞ்சமாவது வீடு கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டியது இருக்கு. இல்லாவிட்டா மதரசாக்கள் மூடப்படுதுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நிறைய மதரசம் முடியாது. மாணவர்கள் அதிகமான மாணவர்கள் வந்து சேர்ந்து கொண்டிருந்த இடங்களெல்லாம் மாணவர்களே இல்லை. இன்னும் கொஞ்சம் நாளையில் போய்கிட்டு இருக்கிற போக்கு இப்படி போச்சு, தொழு வைக்கிறதுக்கு ஆளே கிடைக்காது. ஆமாங்க, தொழு வைக்கிறதுக்கு ஆளே கிடைக்காது. பள்ளிவாசல் மதரசாக்களுடைய நிலைமை, உலமாக்களை உருவாக்கக்கூடிய மதரசாக்களுடைய நிலைமை அந்த அளவுக்கு மோசமாக போய்கிட்டு இருக்கு, போகிறதே இல்லை. பேரண்ட்ஸ் யாருமே அனுப்புறது இல்லை. எங்கள் ஊர் சித்தையன்கோட்டை திண்டுக்கல் மாவட்டத்துக்கு பக்கத்தில் எந்த நேரமும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் 25-30 பேர் எப்போதும் ஓதிக்கிட்டே இருப்பாங்க, 25-30 மாணவர்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ போய் கேட்டால் ஒரு பயம் கூட இல்லை, ஒரு பயம் கூட இல்லை. இதே மாதிரி மேலப்பாளையத்தில் அந்த காலத்தின் நிலைமை இருக்குது. எங்கே எங்கே அதாவது உலமாக்கள் அதிகமாக உருவாகி கொண்டு இருந்தார்களோ அங்கே எல்லாம் ஆட்களே இல்லை, உருவாகவே இல்லை. அதுக்கு காரணம் மக்களுடைய மனநிலை மாறிப்போய் கிடக்கிறது. பாடங்களை கொஞ்சமாவது மாற்ற வேண்டும், பாடத்திட்டங்களை மாற்ற வேண்டும். அந்த சூழ்நிலைக்கு வந்தால்தான் இவர்கள் திரும்புவார்கள். ஒரே ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன், நீங்களும் பணியாற்றக்கூடியவங்க கொஞ்சமாவது காலத்துக்கேற்ற மாதிரி சம்பளமும் கொடுங்கப்பா. என்ன நியாயம், புதுசாக பேசுகிறாங்க, பெரிய பள்ளிவாசல் வச்சுருக்குறாங்க, வருமானம் இருக்குங்க, வருமானம் இல்லைன்னு சொல்லுங்கள். நான் இன்னென்ன பள்ளிவாசலுக்கு இவ்வளோ வருமானம் கூட சொல்ல முடியாது என்னால். ஆனால் அங்கே பணியாற்றக்கூடியவங்களுக்கு காசு 10,000 ரூபாய் கொடுக்குறோம் சொல்லும்போது அப்படி 10,000 இழுப்பாங்க. என்ன 10,000? எங்கள் ஆஃபீஸில் ஆஃபீஸை கூட்டுறவங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறோம், கூட்டி கிளீன் பண்ணுறவங்களுக்கு என்ன 10,000 ரூபாய் சம்பளம். வேஷ்மாப்புக்கு நீங்கள் இந்த மாதிரி சொன்னால் யார் வருவோம், பேரண்ட்ஸ் எப்படி அனுப்புவான். சரி, நான் என்ன கேட்க வர்றேன், கோச்சுக்கிற கூடாது, இப்போ மக்களை பார்த்து சொல்கிறேன், கோச்சுக்கிற ஜேப்பில் இருந்தால் கொடுக்குறீங்க. இன்னொரு பாசையில் சொன்னால் கொஞ்சம் கொச்சையாக இருக்கும், உங்கள் அப்பையை விட்டு சொத்தா இல்லை கேட்குறீங்க, யார்கிட்ட யார் காசு, வக்குஃப் தானேயா, வக்குஃபில் இருக்கிறத எடுத்து ஏன் இமாம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன, படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு இமாம் தன்னுடைய பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை என்று போய் கடனை கேட்டால் கடன் கொடுக்கறது இல்லை, தெரியுமா, கடன் கொடுக்கறது இல்லை. அதெல்லாம் 30-ஆம் தேதி அதெல்லாம் நேரம் வரணும், அந்த பிறகு தான் கொடுக்க முடியும், இப்பெல்லாம் கொடுக்க முடியாது. நீங்களே எதுக்கு முத்து வழியாக இருக்கிறீங்க, பழிவாசலை காப்பாற்றுறதுக்கு எதுக்கு வந்தீங்க, யார் வீட்டு சொத்து, நீங்கள் உங்கள் சேப்பில் இருந்து கொடுக்குறீங்களா, இல்லையே. எத்தனையோ தடவை பேசியாச்சு, கேட்டோம், அப்போ மட்டும்தான் இவங்க சுருக்கத்து, அதுக்கப்புறம் என்ன சிக்கனம், பணிவாச காசுங்கிறதெல்லாம் தெரியும், மற்ற நேரத்தில் தெரியறது இல்லை. தயவு செய்து பணியாற்றக்கூடிய உலமாக்களுக்கு காலத்துக்கு ஏற்ற சம்பளத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதே சென்னையில் குறைஞ்சபட்ச மாதத்துக்கு 20,000 இல்லை அவட்டா ஒரு கணவன் மனைவி ஒழுங்காக வாழ முடியுமா சொல்லுங்க. 10 ரூபா 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் சம்பளம் தான் கொடுத்துட்ருக்காங்க, 7,000 8,000 ரூபாய் சம்பளம் கொடுத்துட்ருக்காங்க. ஒன்றுமே இருக்குது, சென்னையிலே சிட்டியிலே இருக்குது.
வேற எப்படி ஓத வைப்பாங்க சொல்லுங்க? அந்த பேரண்ட்ஸுக்கு சாதாரண மக்கள் தானே, அவங்க என்ன பார்ப்பாங்க? என் பிள்ளை கொஞ்சமாவது என்ன செய்யணும், வசதியை வாழணும் நினைப்பாங்களா இல்லையா? இந்த பள்ளிவாசலுக்கு வந்தா, பள்ளிவாசலில் வேலை பார்த்தா எப்படி அவங்க வரும்? சிங்கமணி சரியும் போய் போய் பேசிக்கிட்டே இருக்காருல, இதையும் சேர்த்து சொல்லணும். யாருங்க வருவாங்க மதரசாவுக்கு? எப்படி வருவாங்க? பொருளாதாரமும் ஒரு காரணம், அடிப்படை காரணம். நீங்கள் எல்லாம் கேட்பீங்க, சகாபாக்களுடைய வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு தெரியாதா, அப்படிலாம் வாழ்ந்தாங்களே, நீங்கள் சகாமியாக இருந்தால் நாங்களும் இருப்போம். நீங்கள் சகாபியாக இருக்கிறீங்களோ இல்லை கேட்குறேன். சகாபாக்கள் அப்படி இருந்தாங்க, தியாகம் பண்ணாங்க. எங்க தியாகத்தை பற்றி பேசுகிற காலம் இல்லைங்க, கொஞ்சமாக யோசிங்க. யதார்த்தம் என்ன? அந்த யதார்த்தத்தை அறிஞ்சு கொடுக்கறதுக்கு என்ன செய்யணும், முயற்சி பண்ணணும். அப்போத்தான் இவர்களை ஊக்குவிக்க முடியும். மதரசாக்களுடைய எண்ணிக்கை குறையாமல் இருக்க, மாணவர்கள் அதிகமாக வர, உலமாக்கள் அதிகமாக உற்பத்தி ஆகணும்னா அப்பத்தான் சாத்தியப்படும். நீ உங்களிடத்தில் சொல்லிக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநுஃமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையாத்தி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமன் யுளில் ஃபலா ஹாதியலா. வநஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லா. ونشهد ان سيدنا ومولانا محمد عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه اجمعين. ما بعد، فاعوذ بالله من الشيطان الرجيم. فلولا نفر من كل فرقه منهم طائفه ليتفقهوا في الدين ولينذروا قومهم اذا رجعوا اليهم لعلهم يحذرون. صدق الله مولانا العظيم. பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ஷாஅல்லாஹ் இன்னும் சில மணித்துளிகளில் இந்த நிகழ்வு முடிவடையும். இந்த நிகழ்ச்சி முடியும் வரைக்கும் அமைதியாக இருந்து நிகழ்ச்சியை முழுமைப்படுத்தி அருளுமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறேன். தாருல் இஹ்லாஸ், இது ஒரு காலத்திற்கு தேவையான, நாம் பார்த்து வரக்கூடிய மதரசாக்கள் என்ற அரபு கல்லூரிகளிலிருந்து சற்று வேறுபட்ட ஒரு ஷரியத் கல்லூரி. எதற்காக வேண்டி இதனுடைய தேவை இருக்கின்றது? என்ன தேவை இதற்காக வேண்டி ஏற்பட்டிருக்கின்றது? அன்பிற்குரியவர்களே, இதற்கு முன்னால் சிஎம்என் சலீம் அவர்கள் கூறியதை போன்று கால ஓட்டத்தை நீங்கள் கவனித்து பார்த்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகிலே வந்து மக்காவிலிருந்து இந்த தீன் விரிந்து பறந்து இந்தியாவிற்கு எட்டும் பொழுது ஏறத்தாழ கிபி 700களுக்கு பின்னால் இந்தியாவிலே பரவலாகின்றது. அதற்கு பிறகு அது ஒரு வணிக மார்க்கமாக, ஒரு அமைதி மார்க்கமாக வந்து கொண்டே இருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்தியாவினுடைய ஆட்சி பொறுப்பிற்கு இஸ்லாம் வருகிறது. இந்தியாவினுடைய முழு ஆட்சியையும் ஏறத்தாழ 1700கள் வரையிலும் அது தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறது. என்னென்ன தேவையோ அனைத்தையும் இந்திய திருநாட்டிலே அது நிறைவேற்றி கொடுக்கிறது. இந்தியாவிற்கான ஒரு சரியான பாதையை வகுத்துக் கொடுக்கிறது. கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீரம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் பாதை அமைத்து கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள். ஷேர்ஷா சூரி அவர்தான் இந்திய ஒருமைப்பாட்டின் பிதாமகன் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு நாம் போய்கொண்டிருக்கின்ற ராஜபாட்டைகள், கிராண்ட் ட்ரங்க் ரோடு, இந்தியா முழுமைக்கும் போட்டவர் ஷேர்ஷா சூரி. அவர் பெரிய வலியுல்லா, அல்லாஹ்வினுடைய நேசராக இருந்தார். ஹுமாயூன் மக்பரா என்று சொல்லப்படக்கூடிய இன்றைக்கு இருக்கின்ற ஓல்ட் டெல்லி நிசாமுத்தீனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹுமாயூன் மக்பராவினுடைய ஒரு ஓரத்தில் தான் அவருடைய மன்னரை இருக்கின்றது. அந்த மன்னரையை சரியாக பராமரிப்பதற்கு கூட யாரும் இல்லாமல் அது பாம்பு புற்று போன்று கிடக்கின்றது. அடையாளப்படுத்தப்படாமல் நாமும் அதை விட்டுவிட்டோம். மற்றவர்கள் வேண்டும் என்றே நமக்கு மறக்கடிக்க செய்கின்றார்கள். அலிமையானவர்கள் ஷேர்ஷா சூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி அவ்வளவு அற்புதமாக எழுதியிருப்பார்கள்.
அவர்களுடைய தந்தையிடமிருந்து பெற்ற சொத்து அது அவர்களுக்கு. ஏறத்தாழ 1940 வரைக்கும், அதற்கு முன்னால் உள்ள 300 ஆண்டுகள் முஸ்லிம்களிடமிருந்து இந்த ஆட்சி பறிக்கப்பட்டு வேறொரு மக்களால் ஒரு புதிய கலாச்சாரம் ஒன்று திணிக்கப்பட்டு திணறிக் கொண்டிருக்கின்ற ஒரு இந்தியாவை முஸ்லிம்கள் பார்க்கின்றார்கள். எல்லா விதமான முயற்சிகளும் அனைத்து விதமான தாக்கங்களும் முஸ்லிம்களுக்கு ஏற்படுத்தப்பட்டு ஒரு வழியாக 1947 ஆண்டு சுதந்திரம் பிறக்கின்றது. இதற்கிடையில் 1925 ஆண்டு ஒரு இயக்கம் உருவாக்கப்படுகிறது 1-2 பேர்களால். அந்த 4-5 பேர்களும் ஒன்று கூடி அவர்கள் என்ன திட்டமிடுகின்றார்கள் என்றால், 2025 இந்தியா நம்முடையதாக இருக்க வேண்டும். இன்று இருக்கக்கூடிய எந்த சிஸ்டமும் இனிமேல் வேலை செய்ய முடியாது. அவர்கள் தான் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங். மகாராஷ்டிர சிப்பவ பார்ப்பனர்களால் உருவாக்கப்பட்ட அந்த ஒரு இயக்கம் இன்றைக்கு விருட்சமாகி வேரூன்றி இந்தியாவை தன்னுடைய கையிலே கொண்டு வந்துவிட்டது. இந்தியா இந்து இந்தி ஒற்றை கலாச்சாரம். வேறு யாரையும் நாங்கள் விடமாட்டோம். மொழியாகட்டும், கல்வியாகட்டும், கலாச்சாரமாகட்டும், வணக்க வழிபாடுகளாகட்டும், நீங்கள் நாங்கள் சொல்லுவதுபடிதான் கேட்க வேண்டும். இந்த நிலைக்கு இப்பொழுது ஏறி வந்து மேலே அமர்ந்து ஆட்டி படைக்க ஆரம்பித்து விட்டார்கள். இன்றைக்கு நடந்த நீட் தேர்வு இதற்கான மிகப்பெரிய ஒரு சாட்சி. எந்த கிராம மக்களாலும் எழுத முடியாத ஒரு பொது தேர்வை இந்தியா முழுக்க நடத்தி காண்பித்து விட்டார்கள். எவ்வளவு எதிர்த்தாலும் சரி, நீ என்ன குட்டிகரணம் அடித்தாலும் மாற்ற முடியாது. சமஸ்கிருதத்தோடு சேர்ந்து அது பரிபாலிக்கக்கூடிய பரிணாம வளர்ச்சி பெறக்கூடிய ஹிந்தி மொழி தான் எங்களுடைய ஆட்சி மொழி என்பதை ஒவ்வொரு இடமாக கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். குடியரசுத் தலைவரனுடைய மொழி பிரகாரமும் அது அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. இனிமேல் அதில் இருந்து எந்த மாநிலம் எந்த பக்கம் போனாலும் எழுத்து வாங்கிட முடியாது. இனி ஹிந்தி தான் ஆட்சி மொழியாக இருக்கும் கொண்டு வந்தாச்சு. அடுத்தது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால் இஸ்லாம் தான். வேறு எதை பத்தியுமே அவங்களுக்கு கவலையே கிடையாது. அதெல்லாம் மிக ஈஸியாக அந்த இந்துத்துவம் உள்வாங்கிக் கொள்ளும். அது பௌத்தமாக இருக்கட்டும், சிக்கிய மதமாக இருக்கட்டும், அல்லது ஜெயின மதமாக இருக்கட்டும், வைணவ மதங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக இந்துத்துவம் உள்வாங்கிடும். அதெல்லாம் நாங்கள் தான் பாய் அம்பேத்கரையே தூக்கி எழுத்துக்குவாங்க, பெரியாரே நாங்கள் தான் சொல்லிடுவாங்க, பெரியாருக்கே விழா எடுப்பாங்க. அவர்களால் அசைத்து பார்க்க முடியாத ஒரே சக்தி இஸ்லாமாகத்தான் இருக்கும். அதான் அவங்களுக்கு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பெரிய சவால். இப்போ ஒரு தலைமுறை உருவாக்கம் செய்யப்பட வேண்டும். இந்த தீனை இந்த மக்களிடம் அப்படியே வைத்து பாதுகாத்து இந்த சண்டாளர்களிடமிருந்து இதை முற்றிலும் காப்பாற்றுவது. எப்படி பிரிட்டிஷார்கள் இந்த நாட்டை கையகப்படுத்தும் பொழுது ஒருவர் பார்த்துக் கொண்டிருக்கின்றார். தலைநகரில் இருந்து டெல்லியில் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றார். அவர் தன்னுடைய வாழ்நாளில் 10 முகலாய மன்னர்களுடைய ஆட்சி மாற்றத்தை பார்க்கின்றார். இவர் இறந்ததற்கு பிறகு இவர் இறக்கவில்லையா, அவரை கொலை செய்துவிட்ட அவருடைய மைந்தர், அவர் இறக்கவில்லையா, அவரை கொலை செய்துவிட்ட அவருடைய சகோதரர், 10 ஆட்சி மாற்றங்கள் உருவாவதை பார்த்துக் கொண்டே இருந்து அவருடைய சிந்தனை தொலைநோக்கு பார்வை அவருக்கு தெரிகிறது. நிச்சயமாக இந்தியா முஸ்லிம்களுடைய கையிலிருந்து பறிக்கப்பட்டு விடும். அப்பொழுதுதான் அவர் ஒரு அரசியல் சாசன சட்டத்தை எழுத ஆரம்பிக்கின்றார். அதற்கு பெயர் தான் ஹுஜ்ஜத்துல்லாஹி பாலிகா. அதை எழுதியவர்கள் தான் ஷா முஹம்மதி சொலியுல்லா தேலவி ரஹ்மத்துல்லாஹி. இப்படித்தான் அவர்கள் எழுதுகின்றார்கள். இதற்கு தான் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு ஆலிம் பட்டாளத்தை உருவாக்குகின்றார்கள். இதற்காக வேண்டிதான் ஹதீஸ்களை நேரடியாக கொண்டு வந்து இந்தியாவிற்கு தந்தார்கள். இதற்காக வேண்டிதான் குர்ஆனையும் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள்மொழிகளையும் இந்திய சூழலுக்கு ஏற்ப இந்த மக்களுக்கு எடுத்து கொடுத்தார்கள். இப்ப இன்னொரு ஷா வலியுல்லா தேவை.
ஷாவலியுல்லாக்களின் மேல் தேவை. அவர்கள் எல்லா திறனும் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். எந்த திறனை அவர்கள் மக்களிடத்தில் வெளிப்படுத்தினாலும் சரியத்தினுடைய நிலைமைகளில் இருந்து மக்கள் தடம் புரளாமல் அவர்கள் பாதுகாக்க வேண்டும். அன்றைக்கு அந்த ஆலிம்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலை எடுக்காமல் இருந்திருந்தால் பிரிட்டிஷார்களினுடைய செல்வத்திற்கும் அவர்களுடைய பெண்களுக்கும் இச்சைகளுக்கும் இந்த மக்கள் ஆளாகி என்றைக்கோ இஸ்லாம் ஸ்பெயினை போன்று இந்தியாவில் அழிந்து போயிருக்கும். முடியவில்லை அவர்களால். எங்களுடைய உயிரை கொடுத்தாலும் கொடுப்பமே ஒழிய உங்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாடையும் நாங்கள் கண்டிப்பாக ஏற்க மாட்டோம். எங்களுடைய தீன் தான் எங்களுடைய உயிரினும் பெரிது என்று அன்றைக்கு இருந்த மக்களை அவர்கள் உணர்வூட்டி உபதேசித்து வழிகாட்டினார்களே, அந்த ஷாவலியுல்லாக்கள் தேவை, அந்த ஆராய்ச்சி சிந்தனை தேவை. அப்படிப்பட்ட ஆலிம்களுக்கான தேவை இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிறது. காரணம், வருங்கால இந்தியா மாற்றத்திற்குரிய இந்தியாவாக மாறப்போகிறது. அதனுடைய அனைத்து அறிகுறிகளும் தென்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நீங்கள் நினைக்கலாம், எவ்வளவு பேர் துவா செய்வாங்க, தப்லீக் ஜமாத்தினுடைய வேலை அப்படி நடக்குது, பள்ளிவாசல்கள்லாம் இப்படி இருக்குது. நம்மளை விடவெல்லாம் பெரும் பெரும் ஆலிம்களும் வலிமார்களும் நாதாக்களும் அவுலியாக்களும் இந்த மண்ணில் அந்த நேரத்தில் இருந்துட்டு இருந்தாங்க. பிரிட்டிஷார்கள் இருந்த நேரத்தில் இந்த பாட்சாவும் பலிக்கல, புடிச்சிட்டான். எனவே அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு ஒன்று இருக்கும். அவன் தன்னுடைய ஏற்பாட்டின்படி ஒவ்வொரு நேரத்தையும் காலத்தையும் அவன் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றான். ஆனால் நாம் எதிர்கால சூழல் எப்படி இருக்கும் என்று அவதானித்து அதற்கேற்றவாறு ஒரு தலைமுறை உருவாக்கத்தை நிச்சயமாக நாம் ஏற்படுத்தி ஆக வேண்டும். அந்த தலைமுறை உருவாக்கத்தின் முதல் பிள்ளைகள் தான் இவர்கள். இது போன்று உள்ள மதரசாக்களில் இருந்து வெளிவரக்கூடியவர்கள். அவர்கள் இந்த தீனை இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற விதம், இந்த மக்களை இந்த தீனிலே பாதுகாத்து வைக்கின்ற விதம் முற்றிலுமாக வேறுபட்டதாக இருக்கும். அவர்கள் இந்த மக்களிடத்திலே சாதாரணமாக இருப்பதை போன்று தேவையுடன் இந்த மக்களிடத்தில் இருக்கக்கூடாது. மக்களிடத்திலிருந்து இவர்கள் தேவையற்றவர்களாக இருக்க வேண்டும். உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கு இவர்கள் அடிமையாகி போய்விடக்கூடாது. ஒற்றை அல்லாஹ், அந்த அல்லாஹுவை மட்டும் நம்பி தங்களுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு என்னென்ன கைவசம் கொடுக்க வேண்டுமோ அத்தனை கருவிகளையும் அவர்களிடத்திலே நாம் இன்ஷா அல்லாஹ் இவர்களை உருவாக்கி வரும் பொழுது கொடுப்போம். இவர்கள் சமகாலத்தில் இருக்கின்ற எல்லா விதமான கல்வியையும் தன்னுடைய உள்ளத்திலே கொண்டு வந்து விடுவார்கள், உள்வாங்கிக் கொள்வார்கள். அதற்கு பிறகு இவர்களை இன்ஷா அல்லாஹ் முடிந்த வரைக்கும் ஏதாவது ஒரு அரசு துறையில் இவர்கள் பணிபுரிவதை போன்று நாம் இவர்களுக்கு செழுமையான கல்வி நிலையையும் பயிற்சியையும் கொடுத்து விடுவோம். இன்னொரு புறம், மார்க்க அறிவை ஆய்வு ரீதியில் வளர்த்துக் கொள்வதற்காக வேண்டி மூன்றாவது வருடம் எம்மால் முடிந்தால் இலங்கையிலே இருக்கக்கூடிய மிக பெரும் ஒரு கலாசாலையுடன் தொடர்பை ஏற்படுத்தி இரண்டு மாத பயிற்சி, முதல் இரண்டு வாரம் சவுதி அரபியில் இருந்து நேரடியாக வந்திருக்கக்கூடிய ஹைஅத்து தஹ்ஃபீஸ், ஹைஅத்து தஹ்ஃபீஸ் அல் குர்ஆன், நேரடி அரபுகளிடம் இருந்து குர்ஆனை ஓதக்கூடிய முறைப்படியான பயிற்சி, யமன் மற்றும் சிரியாவினுடைய மிகச்சிறந்த மார்க்க அறிஞர்களை தன்னுள் வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரும் கல்வி நிறுவனத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி மீதமுள்ள இரண்டு மாதங்களிலும் அரபுகளினுடைய நிலையிலேயே அரபுகளினுடைய தாக்கத்தின்படியே இவர்களுக்கு முழு ஆய்வு கல்வியையும் கொடுப்பது. மீதமுள்ள இரண்டு வருடம் மிச்சம் இருக்கின்றது. அந்த இரண்டு வருடத்திற்கும் நம்மிடமே கொண்டு வந்து அவர்களுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுத்து ஐந்து வருடம் முற்றுமாக முடிந்ததற்கு பிறகு அவர்களுக்கு பிஹெச்டி பண்ணுவதற்கோ அல்லது மேல்நிலை கல்விக்காக வேண்டி அவர்களுக்கு போவதற்கு ஆசை இருந்தால் இன்ஷா அல்லாஹ் ஏதாவது சிறிய பல்கலைக்கழகத்தோடோ அல்லது எகிப்தினுடைய அல் அசஹரோடோ நாம் இணைந்து அவர்களை அங்கு அனுப்பி முழுக்க முழுக்க ஒரு தேர்ச்சியான தாழியாக
இந்த உலகினுடைய தேவைகளை முன்னிறுத்தி அவர்கள் யாரிடத்திலும் நிற்க தேவையில்லாத ஒரு மக்களாகவும், அதே நேரத்தில் பிற மனிதர்களையும் அல்லாஹ்வின்பால் அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளனாகவும் அவர்களை நாம் உருவாக்க வேண்டும். இது நம்முடைய லட்சிய கனவு, இதுதான் லட்சிய கனவு. காரணம் ஒரே வழிதான் இவர்களுக்கு இருக்கின்றது. இந்த மக்கள், இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் நல்ல நல்ல மக்கள், இரக்கம் உள்ளவர்கள், உண்மை எடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள். ஆனால் அவர்களிடத்தில் இந்த இஸ்லாம் கொண்டு போய் சேர்க்கப்படவில்லை, உரிய முறையில் சேர்க்கப்படவில்லை. அவர்களுக்கு எந்த மொழி தெரியுமோ அந்த மொழியிலே சேர்க்கப்படவில்லை. அவர்களுக்கு எந்த கலாச்சாரம் தெரியுமோ அந்த கலாச்சாரத்தில் சேர்க்கப்படவில்லை. இன்ஷா அல்லாஹ் இந்த பிள்ளைகள் அந்த மொழியில், அந்த கலாச்சாரத்தில், அந்த வியூகத்தில், அந்த மக்களிடத்தில் இந்த தீனை கொண்டு போய் சேர்ப்பார்கள். அதனுடைய முறைப்படி மக்களிலே ஒரு பெரிய மாற்றம் வரும். இஸ்லாம் என்றால் என்ன? இஸ்லாத்தை நமக்கு தவறாக புரிய வைக்கப்பட்டிருப்பதன் தூர நோக்கு திட்டம் என்ன என்பதை மக்கள் புரிந்து, அல்லாஹ் அந்த மக்களின் மூலமாகவே இந்த இஸ்லாத்திற்கு பெரும் பாதுகாப்பு கொடுப்பான். அல்லாஹ் அந்த மக்கள் மூலமாகவே கொடுப்பான். எப்படி? அழிக்க வந்த தார்த்தாரியர்களில் இருந்தே அல்லாஹ் முகலாயர்களை உருவாக்கினான். அல்லாமா இக்பால் சொல்லுவதை போன்று, இஸ்லாத்தை அழிக்க வந்த தார்த்தாரியர்களுடைய கூட்டத்திலே காபாவினுடைய சாவியை கொடுத்தான் அல்லவா, அதே போன்று அல்லாஹ் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பான். இதற்கான வித்துகள் இப்பொழுதிலிருந்தே போடப்பட வேண்டும். ரொம்ப பின்னாலதான் வந்திருக்கிறோம், இருந்தாலும் அல்லாஹ் மிக சீக்கிரமாக இதை வளர்ச்சி அடைய செய்து விடுவான் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது ரப்பல் ஆலமீனிடத்தில். நீங்களும் துவா செய்யுங்கள். யார் இதற்காக வேண்டி உழைக்கின்றார்களோ, இதற்கான மேலான எண்ணத்தில் இருக்கின்றார்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்க வேண்டும். இந்த பிள்ளைகள் நாளை வருங்கால சமுதாய ஆளுமைகளாக உருவாக வேண்டும். அத்தகைய பிள்ளைகளாக இந்த மக்கள், இந்த பிள்ளைகள் உருவாகுவதற்காக வேண்டி நீங்களும் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறோம் என்று துவா செய்யுங்கள். அதற்கான எல்லா வழிவகைகளையும் அல்லாஹ் திறந்து விடுவானாக. யார் அல்லாஹினுடைய பாதையிலே முயற்சி செய்கின்றார்களோ அந்த முயற்சியை அல்லாஹ் வீணாக்குவதில்லை, அனைத்து வழிகளையும் அல்லாஹ் திறந்து விடுகின்றான். அந்த மயில்கல் இஹ்லாஸ் அறக்கட்டளையின் மூலமாக தாருல் இஹ்லாஸ் என்ற ஒரு மிகப்பெரும் கல்வி நிறுவனமாக இன்ஷா அல்லாஹ் பரிணமிக்கவிருக்கின்றது. முதல் ஆண்டு இந்த ஆண்டை இந்த பிள்ளைகள் நிறைவு செய்து விட்டார். இத்தோடு அவர்கள் பிளஸ் ஒன்னும் முடிச்சிட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் பிளஸ் டூக்கு இவங்க போக போறாங்க. அடுத்த வருஷம் யார் தாருல் இஹ்லாஸ்ல வந்து இணைகின்றார்களோ அவர்கள் அதற்கு அடுத்து இதை பிளஸ் ஒன் ஆரம்பிச்சிருவாங்க. இவர்கள் முடித்ததற்கு பிறகு இவர்கள் நாடினால், இப்ப ரொம்ப ஏன்னா நம்ம உருது ஒரு முக்கியமான பாடமா வச்சிருக்கிறோம், இவர்கள் நாடினால் இவர்கள் ஒரு யுனானி மருத்துவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை தொடங்கலாம். அதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. இவர்கள் நாடினால் ஒரு வழக்கறிஞராக தன்னுடைய நிலையை மேம்படுத்திக் கொள்ளலாம். எப்படி நாடுறாங்களோ அப்படி போகலாம். ஆனால் இந்த மக்களை சரியத்தினுடைய பாட்டையிலே கொண்டு செல்லக்கூடிய அந்த நிலையை மட்டும் என்றைக்கும் கைவிட்டு விடக்கூடாது. அவைகளெல்லாம் தங்களுடைய உலகாதாய தேவைக்காக வேண்டி, மறுமையினுடைய தேவைக்காக வேண்டி இந்த கல்வி இந்த பிள்ளைகளுக்கு துணை நிற்க வேண்டும். இந்த ஒரு உயரிய நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கலாசாலையை அல்லாஹு தாலா வளர்த்தெடுப்பானாக. தன் அளவிலே இதை பொருந்திக் கொள்வானாக. கியாமத்து வரைக்கும் இது நின்று நிலைக்கக்கூடிய வாக்கியத்தை அருள் புரிவானாக. யார் தங்களுடைய எண்ணங்களால், செயல்களால், சிந்தனைகளால், பொருளால் உதவி செய்கின்றார்களோ அத்தனை பேருக்கும் இகவரம் இரண்டினுடைய எல்லா வாக்கியங்களையும் அருள் புரிவானாக. அத்தோடு சேர்த்து நம் எல்லோரையும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் நாளை சொர்க்கத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் சேர்த்து வைப்பானாக என்ற துவாவோடு நான் நிறைவு செய்கின்றேன். வ ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்து இன்னும் சில நிமிடங்களில் இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி முடிவு பெற்றுவிடும். அடுத்து மதரசாவினுடைய பிள்ளைகளுக்கு பரிசளிப்பு நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கின்றது. கல்லூரியினுடைய பேராசிரியர் மசூத் ஹசனி ஹஜரத் அவர்கள் இப்பொழுது அவர்களுடைய பெயரை வாசிப்பார்கள்.
அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். நமது மதரசா தாருல் இஹ்லாஸ் ஷரியத் அரபிக் கல்லூரியின் முலாண்டு தெருவில் முதலாவது மதிப்பெண் பெற்ற முனீர் ஷா சிவஹாசி என்ற மாணவருக்கு இரண்டாவது ஜும்ராவின் பாட புத்தகங்களான ஹிதாயத்து நஹு, பத்துரு நதா, உந்தத்து சாலிக், ரியாதுல் பதியா, அல் கிராத்து ராஷிதா, தீனி தாலீம் கா ரிசாலா, மாலிமுல் இன்ஷா, தர்ஜுமத்துல் குரான், அர் ரஹீக்குல் மக்தூம், ஹயாத்து சஹாபா, தமிழ் புத்தகங்கள் ஆகிய அனைத்தும் 1447 ரூபாய் மதிப்பு கொண்ட கிதாபுகள் பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு வழங்குவதற்காக ஹதரத் ஹான் ஹசரத் அவர்கள் பரிசு வழங்குவார். இரண்டாவது மதிப்பெண் பெற்ற அப்துல்லா லால்பேட்டை என்ற மாணவருக்கு இரண்டாவது ஜும்ராவின் பாட புத்தகங்களான ஹிதாயத்து நஹு, பத்துரு நதா, உந்தத்து சாலிக், ரியாதுல் பதியா, அல் கலாத்து ராஷிதா, தீனி தாலீம் கா ரிசாலா, மாலிமுல் இன்ஷா, தர்ஜுமத்துல் குரான், அர் ரஹீக்குல் மக்தூம், ஹயாத்து சஹாபா, தமிழ் புத்தகங்கள் ஆகிய 1292 ரூபாய் மதிப்பு கொண்ட கிதாபுகள் பரிசாக வழங்கப்படுகிறது. மூன்றாவது மதிப்பெண் பெற்ற சிராஜுத்தீன் குமுடி பூண்டி என்ற மாணவருக்கு இரண்டாவது ஜும்ராவின் பாட புத்தகங்களான ரூபாய் 1242 மதிப்பு கொண்ட கிதாபுகள் பரிசாக வழங்கப்படுகிறது. அடுத்ததாக அனைத்து மாணவர்களுக்கும் பாட புத்தகங்கள் பரிசாக வழங்கப்படுகிறது. அகமது ஹல்பான் லால்பேட்டை ரூபாய் 882 ரூபாய் மதிப்பு கொண்ட கிதாபுகள் பரிசாக வழங்கப்படுகிறது. முகமது ஜாவித் திருத்தணி ரூபாய் 882 ரூபாய் மதிப்பு கொண்ட கிதாபுகள் பரிசாக வழங்கப்படுகிறது. நௌஃபுல் மஹமூத் இளையாங்குடி ரூபாய் 882 ரூபாய் மதிப்பு கொண்ட கிதாபுகள் பரிசாக வழங்கப்படுகிறது. அடுத்ததாக நம்முடைய விழாவின் தலைவர் அவர்கள் பரிசு வழங்குவார்கள். அஸ்மத் பாஷா பன்ருட்டி என்ற மாணவருக்கு ரூபாய் 882 ரூபாய் மதிப்பு கொண்ட கிதாபுகள் பரிசாக வழங்கப்படுகிறது. முகமது மர்சூ பல்லப்பட்டி என்ற மாணவருக்கு ரூபாய் 882 ரூபாய் மதிப்பு கொண்ட கிதாபுகள் பரிசாக வழங்கப்படுகிறது. அதஹருத்தீன் சேலம் என்ற மாணவருக்கு ரூபாய் 882 ரூபாய் மதிப்பு கொண்ட கிதாபுகள் பரிசாக வழங்கப்படுகிறது. அப்துல் ரஹ்மான் சென்னை என்ற மாணவருக்கு ரூபாய் 787 ரூபாய் மதிப்பு கொண்ட கிதாபுகள் பரிசாக வழங்கப்படுகிறது. ஃபரீத் அஹமத் கிருஷ்ணகிரி என்ற மாணவருக்கு ரூபாய் 882 ரூபாய் மதிப்பு கொண்ட கிதாபுகள் பரிசாக வழங்கப்படுகிறது. அம்ஜத் ஹுசைன் கிருஷ்ணகிரி என்ற மாணவருக்கு ரூபாய் 882 ரூபாய் கிதாபுகள் பரிசாக வழங்கப்படுகிறது. முகமது ஆசிப் பெரம்பலூர் என்ற மாணவருக்கு ரூபாய் 882 ரூபாய் மதிப்பு கொண்ட கிதாபுகள் பரிசாக வழங்கப்படுகிறது. ரியாஸ் அஹமத் காங்கயம் என்ற மாணவருக்கு ரூபாய் 882 ரூபாய் கிதாபுகள் பரிசாக வழங்கப்படுகிறது. அடுத்த பரிசுகளை இஸ்மாயில் சேத் சாஹிப் அவர்கள் பரிசு வழங்குவார்கள். அபுபக்கர் சித்திக் செய்யாறு என்ற மாணவருக்கு ரூபாய் 882 ரூபாய் மதிப்பு கொண்ட கிதாபுகள் பரிசாக வழங்கப்படுகிறது. சலாஹுத்தீன் காயல்பட்டினம் ரூபாய் 787 ரூபாய் மதிப்பு கொண்ட கிதாபுகள் பரிசாக வழங்கப்படுகிறது. ஃபெரோஸ் அகமது விழுப்புரம் ரூபாய் 882 ரூபாய் மதிப்பு கொண்ட கிதாபுகள் பரிசாக வழங்கப்படுகிறது. அதஹருத்தீன் பெரம்பலூர் என்ற மாணவருக்கு ரூபாய் 882 ரூபாய் மதிப்பு கொண்ட கிதாபுகள் பரிசாக வழங்கப்படுகிறது. மஹ்ரூஸ் முகமது திருப்பூர் ரூபாய் 882 ரூபாய் மதிப்பு கொண்ட கிதாபுகள் பரிசாக வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக மதிப்பெண்கள் அடிப்படையில் இனாமி ஊக்கத்தொகையும் ஆடைகளும் பரிசாக வழங்கப்படுகிறது. இதை மஸ்ஜிதுனுடைய செயலாளர் ஹாஜிபாய் அவர்கள் பரிசு வழங்குவார்கள். முனீர் ஷா சிவஹாசி ரூபாய் 640 ரூபாய்
அப்துல்லா லால்பேட்டை ரூபாய் 634 ரூபாய், சிராஜுத்தீன் குமுடிப்பூண்டி ரூபாய் 597 ரூபாய், அஹமது ஹல்ஃபான் லால்பேட்டை ரூபாய் 595 ரூபாய், முகமது ஜாவித் ரூபாய் 587, நௌஃபல் மஹமூத் ரூபாய் 563, அஸ்மத் பாதுஷா பன்ருட்டி ரூபாய் 536, முகமது மர்சூக் பல்லப்பட்டி ரூபாய் 526, அதஹருத்தீன் சேலம் ரூபாய் 525, அப்துல் ரஹ்மான் சென்னை ரூபாய் 517, ஃபரீத் அகமது கிருஷ்ணகிரி ரூபாய் 504, அம்ஜத் ஹுசைன் கிருஷ்ணகிரி ரூபாய் 501, முகமது ஆசிப் பெரம்பலூர் ரூபாய் 467, ரியாஸ் அகமது காங்கயம் ரூபாய் 388, அபுபக்கர் சித்திக் சையாறு ரூபாய் 374, சலாஹுத்தீன் காயல்பட்டினம் ரூபாய் 372, ஃபிரோஸ் அகமது விழுப்புரம் ரூபாய் 370, அதஹருத்தீன் பெரம்பலூர் ரூபாய் 358, மாரூஷ் முகமது திருப்பூர் ரூபாய் 311. அடுத்தபடியாக முலாண்டு தேர்வில் 85% சதவீதத்திற்கு மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு ஹுசூசி வசீஃபா சிறப்பு ஊக்கத்தொகையாக முனீர்ஷா என்ற மாணவருக்கு ரூபாய் 500 பரிசாக வழங்கப்படுகிறது. அப்துல்லா என்ற மாணவருக்கு 400 ரூபாய் ஊக்கத்தொகை பரிசாக வழங்கப்படுகிறது. சிராஜ் என்ற மாணவருக்கு 300 ரூபாய் பரிசாக வழங்கப்படுகிறது. அஹமது ஹல்ஃபான் 300 ரூபாய் பரிசாக வழங்கப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சி நிறைவாக நன்றியுரை சொல்வதற்காக இஹ்லாஸ் அறக்கட்டளையினுடைய துணைத் தலைவர் ஹாஜி இஸ்மாயில் சீத் சாஹிப் அவர்கள் இப்பொழுது நன்றியுரை எழுதுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சிறப்புமிகு தாருல் இஹ்லாஸ் அரபிக் கல்லூரியின் முதலாம் ஆண்டு நிறைவு விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொடுத்த ஜனாப் தாவூத் பாஷா சாஹிப், சிறப்புரை ஆற்றிய மரியாதைக்குரிய உலமா பெருமக்கள், சான்றோர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து மரியாதைக்குரிய உலமாக்கள், பெரியோர்கள், சகோதரர்கள் அனைவருக்கும் இந்த தாருல் இஹ்லாஸ் அரபிக் கல்லூரியின் சார்பாகவும் மக்கா மஸ்ஜித் என்டோன்மெண்ட் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக் அல்லாஹும் ஹைரன்.